என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அன்னையார் ஏவிஎம் ராஜேஸ்வரி அவர்களுடைய 98வது பிறந்தநாள் பெருவிழாவை அவர்களது குடும்பத்தாரும் அவரது கலை இலக்கிய குடும்பத்தாரும் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல வேளையில் ஆண்டுதோறும் அவர்களது பிறந்தநாள் அன்று ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவை அமைத்து அதில் உரையாற்றும்படியாக என்னை பணித்திருக்கிற அவர்களது குடும்பத்தாருடைய அன்புக்கு என் தலைதாழ்ந்த வணக்கங்கள். இங்கே வருகையின் மூலம் சிறப்பித்திருக்கிற அருளாளர் ஐயா ஆரம்பி அவர்கள், வழக்கறிஞர் காந்தி அவர்கள், நம்முடைய சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள், பல பெரியோர்கள், என்னுடைய அன்புக்குரிய டாக்டர் ஸ்ரீதர் போன்ற பல பெருமக்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். உயர்ந்த சபை நம்முடைய சென்னையில் இருக்கிற இலக்கிய அன்பர்களுடைய சபை. அது மட்டும் இல்லை, இந்த சன்னதி விசேஷங்கிற மாதிரி இந்த ஏவிஎம் மண்டபத்துக்குனே ஒரு சன்னதி விசேஷம் உண்டு. அதில் அமைகிற சொற்பொழிவுகளுக்கு என்று ஒரு தனித்த ஒரு திருவையார் தியாகராஜ உற்சவம் மாதிரி இது பேச்சுக்குனே அமைஞ்சிருக்கிற ஒரு திருவையார். இந்த இடத்துல பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைப்பது என்பது உண்மையிலேயே ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ண புண்ணியமாக தான் இருக்க வேணும். இதில் தலைப்பு எனக்கு மனதில் நின்ற மனிதர்கள். நான் பொதுவாக பேசணும்னு தான் சரவணன் சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு மனதில் ஒரு விருப்பம், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நீங்கள் பேசணும். ஏன்னா நடுவில் அவர் யூடியூப்பு பாதி பாதி கேட்டுருவார், அது முழுசாக கிடைக்காது யூடியூப்பில், அதை மிச்சம் என்னன்னு இங்கே வந்து பேசுங்கம்பார். அதனால் பெருந்தலைவர் பற்றி நான் பேசின ஒரு பேச்சில் கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஈடுபாடு பெருந்தலைவர் மேலே, அதனால் நீங்கள் பேசணும் அப்படின்னார். எனக்கு பெருந்தலைவரை பேசுவது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், ஒன்றும் தவறில்லை. ஆனால் அப்படிலாம் இப்போ ஒரு அரசியல் தலைவரை பேசுனா எல்லாம் பெயிண்ட் டப்பாவோடய அலையிறாங்க, டக்குன்னு ஒரு வர்ணம் அடிப்பாங்க. நம்ம எவ்வளோதான் பிளைனாக இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு வர்ணத்தையும் ப்ரெஷ்ஷையும் பெயிண்ட்டையும் கையில் வச்சுக்கிட்டு யார் மேலே எதை பூசலாம், நல்லவேளை தார் பூசாமல் கலராவது பூசுகிறாங்களே. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஐயா நான் இன்னும் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாமா, அது உங்கள் சௌகரியம், நீங்கள் யாரோட சேர்த்துங்க அப்படின்னேன். இந்த தலைப்பே மனதில் நின்ற மனிதர்கள் என்பதே கூட அவருடைய ஐயா ஏவிஎம் சரவணனுடைய அந்த புத்தகத்தில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள். அவருடைய மனதில் நின்றவர்களை பற்றி எழுதி கொண்டிருந்தார்கள். இதில் சரவணன் சாரையே சொல்லலாம், மனதில் நிற்கிற மனிதர்கள்னு சொல்லும்போது அவரையே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு சகாப்தம், வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அதாவது பல விஷயங்களை பற்றி நிறைய சேகரித்து வைப்பார், அமைதியாக இருப்பார். அதை விட ஒரு எஸ்பி முத்துராமன் ஒருத்தரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கார் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய சமாச்சாரம். எனக்கு தெரிஞ்சு அவருடைய சொத்துலேயே அசையும் சொத்தா அசையா சொத்தான்னு தெரியாது, எஸ்பி முத்துராமன் ஒரு பெரிய சொத்து. எஸ்பி முத்துராமனை பற்றி அவர்களை பற்றி கூட மனதில் நிற்கும் மனிதர்கள்ட பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏ எல்லாம் எவ்வளோ வருஷம் இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாமே, என்ன குறைஞ்சி போகும், நிறைய பேசலாம். சரவணன் சார் அவர்கள் தன்னுடைய மனதில் நின்ற மா மனிதர்களை பற்றி எழுதியிருந்தார்கள், தன்னுடைய தந்தையாரை பற்றியும் எழுதியிருந்தார்கள். ஐயா ஏவிஎம் அவர்களும் மனதில் நிற்கிற ஒரு மிகப்பெரிய மா மனிதர், மறக்க முடியுமா அவங்களெல்லாம், சகாப்தம் இல்லையா. அதாவது பர்ஃபெக்ஷன் டு த கோர் அப்படிங்கிறது சில ஜெயிச்சவர்களுடைய ஒரு அடையாளம். எது செய்தாலும் அதில் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு முழுமையாக அக்யூரசி பர்ஃபெக்ஷன் அப்படி இருக்கும். எல்லாத்தையும் முன்னேற்பாடாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்வது, அது இன்னொரு மிகப்பெரிய வெற்றி. சார் அவங்க வீட்டில் திருமணம், திருமணத்துக்கு எவ்வளவு ஏற்பாடு, திருமணத்துக்கு மளிகை சாமான் வாங்குவாங்க, சமையல்கார் பார்ப்பாங்க, இன்ன நாளைக்கு இன்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் திருமணத்தில் யாருமே பண்ணாத வேலையை ஐயா ஏவிஎம் அவர்கள் பண்றாரு. இலையோட சைஸ் என்னன்னு லே அவுட் வெட்டிட்டு வாங்குறாங்க. இலை போட போற இலை இருக்கு இல்லையா, அந்த இலை என்ன சைஸுக்கு போட போறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு லே அவுட்டு, ஒரு அந்த ஆர்ட் டைரக்டருக்கு அந்த இலை சைஸுக்கு அப்படியே வெட்டி அந்த எதை எங்கெங்க வைக்க போறேன்னு டிராயிங் போட்டு எடுத்துட்டு வாங்க. அவியல் எங்க, பொரியல் எங்க, இனிப்பு எங்க, பச்சடி எங்க அப்படின்னு எதை எங்கெங்க வைக்க போறேன், நல்லவேளை அதை ஒரு ஷூட்டிங்காக நடத்தாம இருக்கதே பெரிய விஷயம். அந்த இலையில வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன சமைக்க போறாங்க அப்படிங்கிற சமையக்காரர் கூட டெய்லி வீட்டில் ஒன்று சமைச்சு இந்த டேஸ்ட் வருதா அப்படிங்கிறத பார்க்கறது.
இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நிறைய பணக்காரங்க வருவாங்க, கல்யாணத்துக்கு போவாங்க, தான் டிரைவர் சாப்பிட்டாரான்றத பத்தி கவலையே பண்ண மாட்டாங்க. ஆனா டிரைவர்கள் சாப்பிடறதுக்குன்னு ஒரு பந்தல் போட்டு அவங்களுக்கு அங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சேன். சிலர் அப்படி பறக்கிறார்கள், எந்த விஷயத்திலுமே அவருடைய கவனம் அவருடைய பார்வை அது துல்லியமா இருக்கு. எல்லா விஷயத்திலும் முன்னேற்பாடாக இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு குணம், அவங்கதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சுட்டாங்க, அப்படி ஜெயிச்சுட்டாங்க, இப்படி ஜெயிச்சாங்க. இல்ல, அவர்களுடைய அந்த திட்டமிடுகிற அந்த அந்த ஆற்றல், ஒரு விஷயத்தை பத்தி தீர்க்கமா யோசிக்கிறது, விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது, அது எப்படி கடைசியா முடிவடையணும் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிற தீர்க்க தரிசிகள் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார். அந்த மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க மா மனிதர்கள்ல பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ஒப்பற்ற ஒரு பெரிய மனிதர். நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு எங்கெங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு சைக்காலஜில சில லிஸ்ட் கொடுக்குறாங்க. தப்பா நினைக்காதீங்க, பொதுவாக வெள்ளையா இருக்கிறவர்கள் தான் அழகா இருக்கிறோன்ற உணர்வு இருப்பாங்க, கருப்பா இருக்கிறவங்களுக்கு லேசான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இருக்கணும், இல்லைன்னா இந்தியா இல்லை. ஒரு பொண்ணு கருப்பா இருந்தா எப்படி கல்யாணம் ஆகுங்களா? கூட பத்து பவுன் போட்டா ஆகும், மாத்திரை பாருங்க, கூட பத்து பவுன் போட்டா அந்த கருப்பு எல்லாம் அவனுக்கு தெரியாதுன்ற. ஸோ கருப்பா இருக்கிறது அப்படிங்கிறது நிறமடல, இந்த உலகத்துல நிற வேறுபாடெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கூட மனுஷனுக்குள்ள அது போகாது. அது ஒரு விளம்பரமே டிவியில வருது, ஒரே நாளில் சிகப்பழ, ஏழு நாள் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, ஒரே நாளில் சிகப்பழ. அந்த விளம்பரத்துல ஒரு பொம்பளை பொண்ணு இப்படி முகத்தை மூடிட்டு மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே திறக்கும், அது அப்படியே ரோஜாவாப்பு மாறி மாறிடும். எங்கேயாவது சாத்தியமா? நான் அந்த கிரீம் கம்பெனிக்கே லெட்டர் போட்டேன், ஏய் முதல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கிரீம் அனுப்பி அதில் ஏதாவது ஒன்றை கொஞ்சம் சிறப்பாக ஆக்கிட்டு அப்புறமா இந்த வேலை இந்தியா இருக்கலாம்னு காட்டுறேன். ஒரு என்னுடைய ஒரு நிறம் நிறம் கம்மியாக இருக்கு அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். மனித குலத்தினுடைய இயற்கையை உலகம் முழுக்க ஆப்பிரிக்கர்கள் எப்படி தாழ்த்தினாங்க, வெள்ளையர்கள் எப்படி ஜெயிச்சாங்க, நிறபேதத்தை அடிச்சிருந்தாங்க, இது முதல் விஷயம். ரெண்டாவது, கல்வியில நமக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறோம், நம்மளோட படிச்சவங்க பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம முறையா படிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இப்ப என்னதான் நாங்க தமிழ் பேசினா கூட இந்த எம்ஏ பிஹெச்டி யூனிவர்சிட்டியில வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, எங்க என்ன சார் முறையாவது தமிழ் படிச்சாரு, என்னமோ படிச்சாரு அப்படின்பாங்க. சார், என்னுடைய சுகீசிவம் சிந்தனைகள்னு ஆய்வு செய்து மூணு பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க சார், எனக்கு கொடுக்கல சார். அவருக்கு மிஞ்சிய கல்விமான் இல்லைன்னு சாதிக்கலையா மாப்போசி? டிகிரி வாங்காதவன் வாழ்க்கை முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாண்டா, என்ன படிக்கணும், என்ன படிக்கணும், என்ன படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கிறாண்டா அப்படிம்பார். அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் எடுத்துங்க, நிறம், படிப்பு, மூணாவது வறுமை. நிறைய பணம் வச்சிருந்தா ஒரு கான்பிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும். நீங்க சாதாரண எளிய குடும்பத்திலேருந்து வெளியில வர்றீங்க, உங்களுடைய கையில பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் இல்லை அப்படிங்கிற போது ஒரு தாழ்வு மனப்பான்மை வர முடியும். சார், இந்த உலகத்துல தாழ்வு மனப்பான்மைக்கு என்று சொன்ன இலக்கணங்கள் நிறம், கல்வி, செல்வம், இது மூன்றையும் வென்று இது இல்லாமல் வெல்ல முடியும் என்று வென்று காட்டிய பெருந்தலைவர் நம்முடைய காமராஜர். அவசியமே கிடையாது, உனக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் தலைமை பண்பு இயல்பா இருக்குமானால் இவற்றை எல்லாம் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். நீங்க அவருடைய ஆற்றல் திறமை இது பத்தி நிறைய சொற்பொழி வந்திருக்கு. முறையாக அவர்கள் கூடவே இருந்தவர்கள், அவர் பின்னாலேயே வாழ்ந்தவர்கள், ஐயா குமரியனந்தனை போன்றவர்கள், நம்முடைய தமிழரின் மணியனை போன்றவர்கள், நெல்லை கண்ணனை போன்றவர்கள், இவங்களா நீண்ட காலம் அவர்களோடு பயணித்தவர்கள்.
நம்முடைய காந்தியை போன்ற அந்த பேர் இயக்கத்துல, வழக்கறிஞர் காந்தியை போன்ற காங்கிரஸ் இயக்கத்துல வருகிறவர்களுக்கு நிறைய தகவல் தெரியும். நான் தொலைவில் இருந்து அவர்களை பார்த்தவன் தான், படித்தவன் தான், கேள்விப்பட்டவன் தான். என்றாலும் நான் வியந்து போற்றுகிற ஒரு பெரிய தலைவர் காமராஜர் அவர்கள். ஏன் முதல் விஷயம் சார், மனிதனுடைய இயல்பு எது தெரியுங்களா? நம்ம பக்கத்துல வச்சுக்கிற ஆளு நம்மளை விட அறிவாளியா இருக்க கூடாது. நம்மளை விட அறிவாளியா இருந்தா நாம முட்டாளுங்கிறது பட்டவர்களா தெரிய ஆரம்பிச்சோம். ரெண்டு, நம்மளை விட பர்சனாலிட்டி ஆனாலே பக்கத்துல கூடாது. நடிக்க தெரிஞ்சவங்க பக்கத்துல நடிக்கவே கூடாதுன்ற சொல்ற இயல்பனம் கூட பல பேருக்கு உண்டு. அவன் நடிச்சா எடுபட்டு போயிடுமே, நமக்கு அது வராது. எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்கு உலகத்துல. பெருந்தலைவர் காமராஜருடைய மந்திரி சபையை பாருங்க, சி எஸ் பக்தவச்சலர், வெங்கட்ராமன், நினைச்சு பார்க்க முடியுமா? எல்லாரும் யமகாதகர்கள். அதாவது எல்லாரும் தனித்தனி முதலமைச்சருக்குரிய தகுதி உடையவர்கள், அந்த எண்ணமும் உடையவர்கள். அவங்களும் நம்ம கீழே வச்சு மந்திரி சபையை நடத்தணும். நான் நேருகிட்டையும் வியக்கிற விஷயம் அது, நம்முடைய காமராஜத்தையும் வியக்கிற விஷயம். இப்போ பல பேர் எப்படி அமைச்சரவை அமைப்பாங்கன்னு கேட்டால், இவங்க ஒன்று மற்றெல்லாம் பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம். ஏன் பூஜ்ஜியமாக இருந்தால் அவங்க எப்போவுமே ஒன்றா இருக்கலாம். தன்னை ஒன்றாக்கி கொண்டு மற்றவங்கெல்லாம் பூஜ்ஜியமாகவே வச்சு அமைச்சரவை அமைக்க வேண்டும் என்று நினைக்கிற இன்றைய காலகட்டத்தில், தான் ஒன்றாக இருக்கிற போது ஒருவேளை தன்னை விட அதிகம் படித்தவனாக இருந்தாலும் தன் மந்திரி சபையில் வைத்துக் கொண்டு 12 பிரதமர்களை மெய்த்தவர் ஜவஹர்லால் நேரு, 8 முதலமைச்சர்களை மெய்த்தவர் பெருந்தலைவர் காமராஜர். ஒவ்வொருத்தரும் சாதாரணமா மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கூனி குறுகி நேருவோட வரும்போது, ஒரு கூழ் கும்பிடோட அப்படி வரும்போது, அவர் அனாயசமா ரொம்ப அலட்சியமா நடந்து வருவார். இதெல்லாம் அந்த மனிதனுக்கு உள்ள அந்த கம்பீரத்துக்கு இருக்கிற அடையாளம். நீங்க பழைய புகைப்படங்களை பார்க்கும்போது ஒருவருக்கு பக்கத்துல இருக்கிறவருடைய முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் அவங்க பர்சனாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்க காமராஜருடைய நீங்க படம் பார்த்தா அதே சிரிப்பு இருக்கும், அதே கம்பீரம் இருக்கும், அதே அலட்சியம் இருக்கும், அதே முகம்தான் இருக்கும். பெருசா அந்த கூனல் கும்பிடு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது இயல்பிலேயே அந்த மனிதனுக்கு அமைந்திருந்த தலைமை பண்புக்கு ஒரு சின்ன அடையாளம். அதெல்லாம் அவருடைய தோற்றத்தை வர்ணிச்சு சொல்ல பாருங்க. கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமனை வர்ணிக்கிற போது இருகை வேழுத்து ராகவன் தான். இந்த ரெண்டு கையும் ஆஜான் பாபு அப்படிங்கிற தொட வரையில வரக்கூடிய அந்த இருகை வேழுத்து ராகவன் அப்படின்னு எழுதுவான். அப்ப இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, ராமனுக்கு அப்புறம் பெருந்தலைவர் காமராஜருக்கு பொருந்தும்னா, ஏன்னா யானை எப்பவுமே யாருக்கு மாறக்கூடதோ அவங்க மகாராஜா ஆவாங்க. லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தியை மாறம் போட்டு மகாராஜாவா உட்காந்து வச்ச இருக்கை வேழுத்து ராகவன் பெருந்தலைவர் காமராஜர். அவ்வளவு பெரிய ஆளுமை, அப்படி ஒரு தோற்ற பொலிவு, அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு தனித்திறன். முறையாக சிந்திக்கிற, முறையாக வருகிறவர்களுக்கு இல்லாத ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவருக்குரிய இயல்பான அறிவு அறிவு ஊக்கம், தனித்தன்மையோடு கூடிய அறிவு ஊக்கம், அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. எந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ரெடியா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு போனாலும் அதை தீர்க்கறதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடியா இருக்கும். என்னுடைய நல்ல நண்பர் ராஜாராம்னு ஒரு சிறந்த பேச்சாளர், அவர் பெருந்தலைவர் காமராஜர் பத்தி ஒரு சம்பவம் அவருடைய பேச்சில் சொன்னார். ஒரு கிராமம் இந்த பக்கம், ஒரு கிராமம் அந்த பக்கம், நடுவில் ஒரு ஓடை மாதிரி ஒண்ணு போகுது, அது ஒரு பிரிட்ஜு போடணும். இந்த பிரிட்ஜு போடும்போது அந்த பிரிட்ஜுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருக்கு, பிரிட்ஜு போடல. இந்த பிரிட்ஜு போடலாம் ஜனங்க 5 மைல் சுத்தி போக வேண்டியது. அதை வந்து பெருந்தலைவர்கிட்ட சொல்றாங்க, ஏன் என்ன பிரச்சனைங்கிற அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இந்த பார்டர் இதோட முடியுது, இந்த கிராம பஞ்சாயத்தோட பார்டர் இதோட முடியுது, அந்த கிராம பஞ்சாயத்தோட ஆர்டர் அதோட, அந்த பார்டர் அதோட முடியுது, இந்த ஆறு யாருக்கு அந்த இடத்துல தெரியல, அதனால அங்க எப்படி பாலம் போடுறதுன்னு புரியல. ஒரே இந்த கல்லு தூக்கி அந்த பக்கம் போட வேண்டியிருந்தாங்க. இங்க போட்டுக்கிற எல்லா கல்லு இந்த கல்லு தூக்கி அங்க போட்டு ஒரு ரெசல்யூஷன் போட வேண்டியது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சட்டத்துக்காக மனுஷன் இல்லப்பா, மனுஷனுக்காக தான்ப்பா சட்டம். இந்த பஞ்சாயத்தோட எல்லை அடிப்படை விரிவு செய்யப்படுகிறது, தீர்மானம் போடு, அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள உறவுல போடு, கலெக்டர் போடு, அது ரெண்டையும் நான் முடிச்சுட்டேன்னு ஆர்டர் போடு, உடனே பிரிச்சு கட்டு. இம்மிடியட்
இருக்காது. அதை யோசிக்காம வந்து இது யாருக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தமா, இவனுக்கு சொந்தமா, ரெண்டு பேருக்குமே சொந்தம் இல்லை. இப்ப நாடே இவனுக்கு சொந்தம் இல்லைன்றான். யாராவது ஒருத்தர் ஓனர்ஷிப் எடுத்தா தானே ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும். ஓனர்ஷிப் எடுக்கலாம்னு யாராவது எடுத்தா அவனை வசப்பாடலாம், பயங்கரமா வசப்பாடுறான். இந்த கண்ட்ரி என்னோடது அப்படின்னு ஓன் பண்ணணும் இல்லையா, இது என்னோடது இந்த நாடு அப்படின்னு. அதாவது பாரதி சொன்ன மத்த எல்லாத்தையும் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம்னா, அந்த அறிவே பல பேருக்கு இல்லை. அது ஏதோ விக்டோரியா மகாராணி ஓடுதுன்னு பல பேர் நினைச்சிக்கிட்டு இருந்தான், அது வேற எவனோட சொந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். நாம் இருக்கும் நாடு நமது, இது நம்மளுது. இந்த இயல்பு பாருங்க, ஒரு விஷயத்தை டக்குன்னு அப்படியே தீர்மானம் பண்றது. அப்போ ஒரு பெரிய சம்பவம் சொல்வாங்க, சீன யுத்தம் முடிஞ்சது. சீன யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இராணுவ தளவாடங்கள் போதலை, பர்ச்சேஸ் பண்ணணும், அமெரிக்காலேருந்து வாங்கிட்டு வரணும். ஆனால் அமெரிக்காலேருந்து வரணும்னா ஆயுதங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற பேங்க் யாராவது கேரண்டி கொடுத்தா தான் அங்கேருந்து ஆயுதங்களை கொண்டாட முடியும். வரல. சீன யுத்தத்துக்கு அப்புறம் நேரு வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்ட் மூடில் இருக்கிறாரு. நமக்கு அந்த ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை, நமக்கு அது ஒரு பெரிய அடி. அப்போ நேருவை சந்திக்க போகிற காமராஜர் கேட்டாரா, என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை நம்ம அமெரிக்காலேருந்து ஆயுதம்லாம் வரணும், ஆனால் அங்கே யாரும் பேங்க் கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறான், அது எப்படி கொண்டு வரதுன்னு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சு ஒரு கேள்வி கேட்டாரா, அமெரிக்காக்காரன் அவன் கடை இங்க ஏதாவது இருக்கா, அவன் கடை இங்க ஏதாவது இருக்கா? கடையா? என்ன என்ன அர்த்தத்துல அவன் கடை இங்க ஏதாவது இருக்கா அப்படின்னா, அமெரிக்காவுடைய இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது இங்க இருக்கா? ஆமா ஆமா இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் ஒன்று தான் இருக்குன்னு. அதை இழுத்து மூடுங்க, அதை இழுத்து பசா மூடுங்க. எப்படி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கை இழுத்து மூடிட்டா உலக அளவில் பிரச்சனை ஆகணும்? ஆகட்டும். என்ன நீங்க சொல்றீங்க, நமக்கு உதவாதவன் இங்க வந்து என்ன கடை போடுது? என்னமோ பார்த்துட்டு போவோம், அதை கூட சொல்லுங்க சார். இவங்க ரெசல்யூஷன் போட்ட உடனே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க மூடுறதுன்னு ரெசல்யூஷன் போட்ட உடனே கேரண்டி கொடுக்கறதா அங்கிருந்து வாக்கு கொடுத்து 24 மணி நேரத்தில் கையெழுத்தாச்சு. ஐஏஎஸ் படிச்சாரா, எம்பிஏ படிச்சாரா, இல்ல ரசிகமணி டிகேசி சொல்ற மாதிரி படிக்காததாலதான் அறிவாளியா இருந்தாரா? ரசிகமணி டிகேசி சொல்லுவார், படிக்காததால தான் அவன் அறிவாளியாவே இருக்கிறான் அப்படி. அந்த மாதிரி என்ன தெரியாது, அதை கூட சொல்லுங்கிறேன். அப்ப தானாக படிக்க வருவாங்கிறதுக்கு ஒரு தீர்வு, ஒரு பிரச்சனைக்கு உடனடியா ஒரு தீர்வு. அதே சமயத்துல ஒரு தலைமை தலைவருக்கு என்று ஒரு நேர்மை உணர்வு எவ்வளவு முக்கியம் உலகத்துல. என்னுடைய நண்பர் ராஜாராம் தான் ஒரு விழாவில் சொன்னார் இந்த செய்தி. ஐயா திருநெல்வேலியில ஒரு தியேட்டர் திறக்கிறாங்க, அவருடைய கட்சிக்காரர் தான் தியேட்டர் கட்டியிருக்கிறாரு. தியேட்டர் திறப்பு விழாக்கு முதலமைச்சரை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த தியேட்டரில் ஒயரிங் ஒர்க்கெல்லாம் முடியல. தியேட்டரில் ஒயரிங் ஒர்க்கெல்லாம் முடியாததுனால அதுக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போது பசுபதி பாண்டியன் ரொம்ப கலெக்டராக இருக்கிறார் அங்கே, அவருக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். அந்த தியேட்டர் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அப்போதெல்லாம் கலெக்டர்கள் அமைச்சர்களுக்கு பயப்படாத காலம். அவர்கள் முதுகெலும்பு அவர்களிடமே இருந்த காலம். அதனால அதெல்லாம் யாரு ஒயரிங் முடியல, ஒயரிங் முடியாம நான் வந்து இது ஓபன் பண்றதுக்கு பரிசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த கட்சிக்காரங்களுக்கே இயல்பு தானே, நேராக போய் கலெக்டர் யார் வரா தெரியுமா, திறந்து வைக்கிறதுக்கு யார் வரா? முதலமைச்சர் வராரு, வரட்டுமே வரட்டுமே, அவருக்கு திறந்தாப்புல லைசன்ஸ் கொடுக்க முடியாது. நீ என்ன பேசுற, நீ வெறும் கலெக்டர், வர்றவர் முதலமைச்சர் அப்படின்னு கட்சியில் அல்ல கை ரெண்டு மூணு இருக்கும், அது பேசுற பேச்சு எவனும் சகிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச தலைவர்களை வீணாக்குறதுக்கே ஒவ்வொரு கட்சியும் ரெண்டு அண்ணன் கை உட்கார்ந்துதான் அந்த தலைவர்களுடைய பெயர் புகழ் கௌரவம் எல்லாத்தையும். நீ யார்கிட்ட பேசுறது நினைப்பு இருக்கா, அவர் சர்வ வல்லமை பொருந்திய முதலமைச்சர், நீ யாருக்கான ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு முதலமைச்சர் வராங்கிற நீ கலெக்டர் எப்படி பேசுறீர்? அப்போ பசுபதி பாண்டியன் ஒரு வார்த்தை சொன்னாரா, கரெக்ட் பா, உன் முதலமைச்சர் முதலமைச்சர் தான். இப்ப நான் நினைச்சா இதை ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன்ல நின்று நான் முதலமைச்சர் ஆக முடியும், அவர் என்ன தலைவராக நின்னாலும் கலெக்டர் ஆக முடியும். அவர் வந்து கலெக்டர் ஆக முடியுமா? முடியாது. நான் தான் இதுல ஆர்டர் போடணும், முடியாதுன்னா முடியாதுதான். காமராஜர் போய் சொல்றாங்க இது மாதிரி கலெக்டர் சொல்லிட்டாரு, அவர் சரியா தானே சொல்றாரு, அவர் சரியா தானே சொல்றாரு. அவர் சொன்னதுல ஒரு திருத்தம் சொன்னாரா, என்ன நேர்மையான அதிகாரியை நம்பிதான் ஆட்சியை நடத்துறேன். நேர்மையான அதிகாரியை நம்பிதான் ஆட்சியை நடத்துறேன்.
சத்தத்தை சரியா செய்யும் தானே சொல்றாரு. இப்போ என்ன குடி முடிவு போச்சு, எல்லாம் வயரெல்லாம் போட்டுட்டு திறந்தா என்ன, அப்புறம் நீங்க தேடி கிடைக்காத வந்திருக்கீங்க. சரி சரி, இது நாளைக்கு நான் வர்றேன், ரிப்பனை கட் பண்றேன், ஆனா நீ பணம் ஓட்டக்கூடாது. எல்லாம் கரெக்டா முடிச்சு கலெக்டர் லைசன்ஸ் வாங்கிட்டு அப்புறமா நீ படத்தை ஓட்டினா போறோம், அதுக்கு முன்னாடி படத்தை ஓட்டாதே, நான் வந்ததுக்கு ரிப்பன் மட்டும் கட் பண்றேன் அப்படின்னு. சரி சார், வராது முதலமைச்சர் சினிமா தியேட்டர் திறந்து வைக்கிறாரு. அப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா, அமைச்சர்கள் போகிற விழாவுக்கு அரசு அதிகாரிகள் சொந்த விழாக்களுக்கு போக மாட்டாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சில இடத்துல கலந்துக்க மாட்டாங்க. அதிகாரிகள் கட்சி விழா, குடும்ப விழா என்று அமைச்சர்கள் போகிற இடத்துக்கு அதிகாரிகள் போக மாட்டாங்க. ஒரு மரபு காப்பாற்றப்பட்ட காலம். சோ பசுபதி பாண்டியன் தியேட்டர் திறப்பு விழாவுக்கு வரல, அவர் கலெக்டர் பங்களாலே இருக்கிறாரு. இவர் முதல்வர் திறந்து வச்சாரு, திறந்து வச்சு காலில் ஏறணும்னு சொன்னார். கலெக்டர் பங்களா வண்டி விடுப்பார், கலெக்டர் பங்களா வண்டி விடுப்பார். அப்படி என்ன நடக்கும்னு பார்த்தாங்க. நேராக உள்ள போனா அவரு லுங்கியில பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. முதலமைச்சர் வந்து வாங்க வாங்க எழுந்திரிச்சு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ன உடனே கலெக்டருடைய துணைவியார் வந்து கும்பிட்டோடனே, அம்மா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், ஒரு காஃபி. கலெக்டரோட புள்ள வாசல்ல 8 வயசுல விளையாடி இருக்கிறாங்க. தம்பி இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, உங்க பேரு அப்படின்னு அந்த பையனை கேட்டிருக்கிறார். அந்த பையன் பேர் சொல்லியிருக்காரு. கிட்ட கூப்பிட்டு நல்ல தோளோட தட்டி பிடிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை அந்த பையனை பாரு, பிற்காலத்துல நீங்க உங்க அப்பா மாதிரி நேர்மையான உயர்ந்த பதவிக்கு வரணும். பிற்காலத்துல நீங்க உங்க அப்பா மாதிரி நேர்மையான உயர்ந்த பதவிக்கு வரணும் வாழ்க்கிறேன். காப்பி குடிச்சார், மச்சமா காலையில் போயிட்டு போயாச்சு. அதில் எனக்கு இம்மியளவும் வருத்தம் இல்லை என்பதை கலெக்டருக்கு கம்யூனிகேட் பண்ணியாச்சு. ஒரு சிம்பிள், அவ்வளவுதான். எங்க அப்பா சமூகம் சொல்வார், அவருடைய அமைச்சரவையில ஒரு அமைச்சர் அதிகாரிகள் வந்தா எதிரில் உட்கார மாட்டாரு, நிக்க வச்சு பேசுவார். அதிகாரிகளை தேக்கி ஒரு சீட்டு சொன்னாதான் சார் உட்காருவாங்க, அவங்க சொல்றது கிடையாது. அப்ப நின்னே பேசி ஆகணும். இதற்கு ஜூனியர் மோஸ்ட் மினிஸ்டர் அவரு, ஆனா அதிகாரிகளை உட்கார விடுறது இல்ல. இதை வந்து அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி சொல்லி சீஃப் செக்ரட்டரி இவர் காதல போடுறாங்க. அந்த மினிஸ்டர் ரூமுக்கு போனா ஆபீசர்ஸ் உட்கார மாட்டேங்கிறார், நிக்க வச்சே பேசுறாரு. அப்படியா அவன் வருஷம் வருஷம் போன வருஷம் 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 அவரை கூப்பிட்டுட்டாரு. அவர் உட்காந்த உடனே சீனியர் ஆபீசர்ஸ், இவருடைய சீஃப் செக்ரட்டரி வரவங்க, அப்புறம் அவர் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக கொண்டு வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காந்து அவர் பாட்டு ஃபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, யாரோடையும் பேசவே இல்லை. அப்ப அந்த மினிஸ்டர் மெதுவாக கேட்டாரா, என்னமோ கூப்பிட்டு விட்டீங்களாமே என்ன, இல்லை நீயும் உட்காந்துருக்க, அவங்களும் உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன், ஒன்னும் குடி முடியும் போல தெரிஞ்சுக்கொள்வதாக ஒரு ஆற்றல். நீங்க புத்தகத்துல படிச்ச சம்பவங்கள் நூற்று கணக்கா இருக்கும். பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அப்படின்னு நிறைய பேர் புத்தகம் எழுதுறாங்க, நிறைய சம்பவம் இருக்கும். நான் சொன்ன சம்பவங்கள் கூட அதுல இருக்கும். இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு சம்பவம் கூட உண்டு. பஸ் கம்பெனி முதலாளிகள் அவரை பார்க்க வர்றாங்க. அதே நேரத்துல ஒரு பொதுமக்கள் அவரை பார்க்கறதுக்காக வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பஸ் கம்பெனி முதலாளிகள் இவருக்கு தேர்தலுக்கு உதவி பண்ணவங்க, அவங்க வர்றாங்க. ஆனால் அவங்கள பார்க்கல, எது சொல்லு அவங்களாம் எது சொல்லு அப்படின்ட்டு இந்த மக்களை பார்த்து பேசுறாரு. என்ன ஏதுன்னு அவங்க ஏதோ வரிசையாக கோரிக்கை வைக்கிறாங்க. மொதல் கேள்வி அவங்கள பார்த்து கேட்டது, உங்களுக்கு கடைசி பஸ் எப்ப, கடைசி பஸ் எப்ப, அவங்க ஏழையோ எடுத்தோ கடைசி பஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அவங்களை அனுப்பணும் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்களாம் பறக்கணும் புறப்படுங்க அப்படின்னாரு. இந்த பஸ் கம்பெனி முதலாளிகளுக்கு கொஞ்சம் கோபம், நாம வந்திருக்கிறோம், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சாதாரணமான இந்த பள்ள பலாளி வந்திருக்கிறான், இவனுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான், அவங்க கோச்சுக்கு போயிட்டாங்க. என்னாச்சு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. போன போடு, போன போடு, போன போடு, போனை போட்டு ஏன் காத்துக்க முடியாத, கடைசி பஸ் போயிட்டா அவன் வீட்டுக்கு போக முடியாது, உங்ககிட்ட கார் இருக்குல்ல, எங்கிட்ட லேட்டானாலும் இருந்து போக முடியும் இல்ல, கடைசி பஸ் போயிட்டா அவன் வீட்டுக்கு போக முடியாது இல்ல, அது மட்டும் இல்ல, கடைசி பஸ்ஸுக்கு அவன் ஊருக்கு போலனா இங்க மெட்ராஸ்ல தங்கி போகணும்னா செலவாகும் இல்ல, அவனுக்கு கையில காசு இருக்காது, நீ தான் ரூம் போட்டு இங்க தங்க முடியுமே, உன்னால நீ இருக்க முடியும், அவனால முடியாது, இது கூட புரியாம கோச்சுட்டு போறீங்க. இன்னொன்னு, நான் முதலமைச்சர் ஆனதால நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்க, அவன் என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டு வந்து பாக்குறான். புரிஞ்சுக்க, உனக்கு செய்யல, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா
அவன் அவனுடைய நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும். சிம்பத்தி எம்பத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, அந்த எம்பத்தி அவனிடத்தில் தன்னை பொருத்தி பார்க்கிற உயர்ந்த பண்பு காமராஜருடைய தனித்த பண்பு. எப்படி லாசபஸ் போயிட்டா போவான், எப்படி ரூம் போட்டு தங்குவான், அதெல்லாம் நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற, அவனுடைய கஷ்டம் என்ன அதை யோசிக்கிற ஒரு இயல். இதெல்லாம் நீங்க புத்தகத்துல படிச்சிருக்கக்கூடிய செய்தியா நான் சொன்னேன். நீங்க புத்தகத்துல கண்டிப்பா படிச்சிருக்க முடியாத செய்தி என்னுடைய பர்சனலா எனக்கு தெரிந்த செய்தி. ஒரு மூணு செய்தி சொல்றேன். நாகர்கோயில பெருந்தலைவர் காமராஜருடைய பிரச்சார கூட்டம், கட்சி கூட்டம். இவர் வர்றாரு, ஐயா வரத்துக்கு முன்னாடி ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஆஃப் டிராயர் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம், ப்ரௌன் டிராயர் வெள்ளை சட்டை ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எதிர்கட்சியை தாறு மாறா திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். வீரராவ விஷமும் பேசுறான். தாறு மாறா அவன் பேசும்போது கூட்டம்லாம் கைதட்டிக்கிட்டு பார்த்துருக்கு. அவர் வந்துட்டாரு மேடைக்கு, பின்பக்கம் உட்காந்துக்கிட்டாரு. இந்த சின்ன பையன் பேசுற போது அப்படி உட்காந்துட்டு ஓரமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. முடிஞ்ச உடனே அவன் யாரு மகன் பேசினானே, அவன் யாரு மகன், அவங்க அப்பா எங்க இருக்கிறான், ரெண்டு பேரும் கூட்டிக்கிறான். இந்த பையனை வந்தவன் எலை அடிச்சே கொண்டுருவேன், இந்த பையனை பார், எலை உன்னை அடிச்சே கொண்டுருவேன், உனக்கு என்ன அரசியல் தெரியும், நீ ஏழாம் வகுப்பு படிக்கிற, பாடத்தை ஒழுங்காக படிக்க மாட்டேன், உனக்கு என்ன அரசியல் தெரியும், உன எவன் பேச விட்டாங்க, எவன் உன்னை பேசணும் விட்டான், உங்க அப்பா என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கிறானா, நானே சொத்துக்கு வழி இருக்கா, இன்னொரு தடவை இது மாதிரி கட்சி கூடத்தில் ஒன்று பார்த்தேன், அடிச்சே கொண்டுருவேன், ஓடு சார். தன் கட்சிக்கு வாலாட்ட ஒரு நாய் கிடைத்தது என்று அந்த தலைவர் நினைக்கவில்லை. அவர் தலையில் கிரீடம் வர வேண்டும் என்று கவலைப்பட்ட ஒரு உள்ளத்தை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு நாகர்கோயில் சித்திரை முத்தமிழ் மன்றம் நடத்துறாரு, குமாரவேலுன்னு போயிரு, அவரு அப்படி பேசுனதை கூப்பிட்டு இன்னொரு பக்கம் நீ அரசியல் கட்சி பக்கம் வந்து உன்னை அடிச்சே கொள்ளணும், ஓடு ஓடு பாருங்க. அவன் லைஃப் வீணா போயிடும் நினைக்கிறாரே ஒழிய எனக்கு வாலாட்ட ஒரு நாய் கிடைத்தது என்று சந்தோஷப்படவில்லையே. எத்தனை வித்தியாசமான ஒரு தலைவர், அவருடைய வாழ்க்கை என்னாகும், அவருடைய எதிர்காலம் என்னாகும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் யோசித்தவர் கவலைப்பட்டவர். இன்னொரு சம்பவம், இதுவும் எந்த புத்தகத்திலையும் பதிவாயிருக்க வாய்ப்பு இல்லை, பர்சனலா எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெண்டு மூணு சொல்றேன். எனக்கு காமராஜரோட தொடர்பு இல்லை, ஆனா தொடர்பு உள்ளவங்களோட தொடர்பு ஒன்று இல்லை. பெங்களூர் போயிருந்தேன், பெருந்தலைவர் காமராஜருடைய நூற்றாண்டு விழா, அங்க இருக்கிற நாடார் சபையில் தான் நடத்தினாங்க. அந்த விழாவில் நான் பேசுறேன், என்னோட கூட அப்போ பாரதிய வித்யா பவன் பெங்களூருடைய தலைவர், அவர் தமிழர், கன்னடமும் நல்லா தெரியும் அவருக்கு, அவரு பேசுறார் பெருந்தலைவர். அவர் காமராஜர் கர்நாடகா வந்தா ஒரு டூருக்கு அவர் தான் கூட இருப்பார். அவரு பெருந்தலைவரை பத்தி ஒரு இன்சிடென்ட் சொன்னார் பாருங்க, இப்படி கண்ட தண்ணி வந்துருச்சு. நிஜலிங்கப்பா அப்போ கர்நாடகாவுடைய முதலமைச்சர், நிஜலிங்கப்பா பெருந்தலைவர் காமராஜர் ரெண்டு பேரும் கார்ல பின் சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. இவர் டிரான்ஸ்லேட்டர், கன்னடத்துல இருந்து தமிழ், தமிழ்ல இருந்து கன்னடம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக முன் சீட்ல உட்கார்ந்திருக்காரு கார்ல. இந்த கார் போயிட்டே இருக்கு, போகும்போது மழை நச நச நசன்னு பெய்யுது. ஒரு பெரிய ஏரி கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே நிறுத்து 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 கார் நிறுத்து கார் நிறுத்து அப்படின்னாரு. உடனே கார் நிறுத்துறாங்க. அப்படியே அந்த தண்ணி எல்லாத்தையும் இப்படி இப்படியும் பார்த்துட்டு நிஜலிங்க பார்த்து கேட்டாராம், இந்த ஏரியோட கொள்ளளவு எப்படி? இது விவசாயத்துக்கு பயன்படுதா, எத்தனை போகம் விளையுது, தண்ணி வந்து எப்ப திறந்து விடுறான், இது விவசாயத்துக்கானதா? இஞ்சலிக்கு பசங்களாராம் தெரியாது. இதுக்கு வரத்து தண்ணி எங்கேருந்து வருது, எந்த ஆற்றுல இருந்து இந்த ஏரிக்கு தண்ணி வருது அப்படின்னு இஞ்சலிக்கு பசங்களாராம் காரணம். அவங்க ரெண்டு பேரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாப்போன்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நிஜலிங்க போக காப்பறாரு காரணம். கேள்வியை கேட்டு என்ன கொண்டுடுவாங்க. முதலமைச்சர்
சொல்லிட்டு நீ எல்லாம் முதலமைச்சர் அந்த நாடு உருப்பிடு வாங்குறேன் அப்படின்னாரா. இந்த பாரதிய வித்யா பவன் தலைவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பேன் என் முதலமைச்சரை பார்த்து. இதை நான் சொல்லிட்டு எப்படி அந்த இடத்துல உட்காந்துருப்பேன், அதனால நான் அப்படியே நெளியிறேன். எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு தெரியாம நெளியிறேன். நிதிலிங்க பையன் தோட தண்ணிட்டு அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு பாக்கியெல்லாம் சொல்றேன். எனக்கு தெரியும் கோபம் தான் இந்த அந்த வார்த்தை சொல்லி திட்டு வாங்க. நண்பர்களை நேசித்ததை விட இந்த நாட்டை அதிகம் நேசித்தார். நீ பிராமணன், நீ எதுக்கு ஏந்துமையை துவைக்கிற, ஏந்துமையை துவைக்கிறையா? நீ நான் உன்னை கசிப்பட மாட்டேன், நீ எதுக்கு ஏந்துமையை துவைக்கிற அப்படின்னாரா. உங்களுக்கு தொண்டு செய்யறதுங்கிறது பீஷ்மருக்கு தொண்டு செய்யற மாதிரி, அதனால நீங்க எல்லாம் கேட்காதீங்க, நீ விட்டுருக்க தவறப்படாதீங்க, நீங்க பாட்டு பேசாமல் போக. அவர் சொன்னாரு, இந்த இடுப்புல அருணா கயிறு மாதிரி கோபியில கட்டுறது ஒரு கயிறு கட்டுவாரு, அது ரெண்டு முடிச்சு போட்டிருந்தது, அதுலருந்து எனக்கு மனசு கேட்கல. நான் காந்தி வஸ்திராலயத்துக்கு போன் பண்ணி அந்த இடுப்புல கட்டுறதுக்கான அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். இவர் அதுக்குள்ள குளிக்க போயிட்டு வந்தது, எங்க 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 அப்படிங்கிறாரு. ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா இருங்க, காதி வஸ்திராயத்தை திறந்து நான் உன்னை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். யாரு கேட்டாங்க சார், யாரு கேட்டாங்க சார்? இல்ல இது கிழிஞ்சிருக்கு முடிச்சு போட்டேன், அது என்ன வெளியில எவங்க தெரியுமா போ, சுகப்படாது ஏற கிட்ட நேரத்துல போய் நேரத்து வேணாக்கிட்டு இருக்கிறீ வா போ. ஒரு அந்த உள்ளாட கிழியுதுன்றதை பத்தி கூட கவலை இல்லை. இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத எளிமையும் நேர்மையும் உடைய ஒரு மா மனிதனுடைய வாழ்க்கை. அங்க காவிரி ஓடுது, ஒரு பெரிய பைப்பை போட்டு எடுத்துட்டு வந்தா தண்ணி தானா இங்க வருது.
வாழ்க்கை எப்படி வரும் இந்த அபிப்பிராயம் இந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட ஒரு ஆற்றல். இதுவே டெலிகேட்டான ஒரு விஷயம், இதுவும் வெளியில தெரியாத விஷயம். ஒரு முறை நானும் அருட்செல்வர் பொள்ளாச்சி நான் மகாலிங்கம் அவர்களுடைய மாப்பிள்ளையும் ஒரு விழாத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகும். நான் ஒரு பர்சனலாக உட்காந்து உள்ள பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் எனக்கு எப்பவுமே யாராவது பர்சனலாக அப்படா கொஞ்சம் வாயை திண்டுவேன், அப்பதானே என்னோட வியாபாரத்தை பர்ஃபெக்டா பண்ண முடியும். அங்கே மெதுவாக ஒரு வாயை அப்படி கிடைக்க சில விஷயம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார் ஒரு சம்பவம், நான் சிஎஸ்ட ஒரு தடவை கேட்டேன், சிஎஸ் அவர் மாமா தான் கொடுப்பார், சிஎஸ் அருட்செல்வர் மகாலிங்கத்தினுடைய மாப்பிள்ளையே மாப்பிள்ளையே தான் கொடுப்பார் சிஎஸ். ரொம்ப பிரியம் அவர், இவருடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறை வரும். அதனால இது நான் மாமாவை கேட்டேன், நீங்கள் ரொம்ப படித்தவங்க, வெல் எஜுகேட்டட், காமராஜர் கல்விமா அதை ஒன்றும் டவுட்டே கிடையாது, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் கிடையாது, அவர் கீழே மினிஸ்டரா இருக்கிறது ஒரு நெரிடலா இல்லையா கேட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா வேர்டு போடுறாரு, அவர் கீழே மினிஸ்டரா இருக்கிறது உங்களுக்கு ஒரு நெரிடலா இல்லையா, நெரிடலா இல்லையா, அது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சிஎஸ் சொன்னாரா இருக்காதா இருக்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் நீ முடிவு பண்ணு, ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன் அப்படி நீ முடிவு பண்ணு. ஒரு நாள் திடீர்னு காமராஜர் நான் கூப்பிட்டு விட்டாரு, அந்த பரம்பிக்குளம் ஆழியாரு என்னாச்சுங்கிற பேசுவாங்க நம்ம ஆபீசர்கள் தானே, நம்ம ஆபீசர் பேசுவாங்க பேசுவாங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பேசுவாங்க, நமக்கு 5 வருஷம் தான் இருக்கு, அவங்களுக்கு 58 வயசு வரைக்கும் இருக்கு, நமக்கு 5 வருஷம் தான் இருக்கு, நினைவு வச்சுங்க நாம தான் பேசணும். அவருடைய ஒரு உதவியாளரை கூப்பிட்டாரு, போடு போடு நம்புதி பாட்டுக்கு போன் போடு. அப்பெல்லாம் அந்த சுழற்ற போன் டேபிள் வச்சு சுழற்றணும், போடு போடு நம்புதி பாட்டுக்கு போன் போடு அப்படின்னு ஃபோன் போட்டு அந்த சைடில் இஎம்எஸ் நம்புதிரி பாடவர்கள் லைனில் வந்த உடனே சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஆரம்பிச்சாலாம் பாருங்க AK-47 மாதிரி, இந்த நீ நானும் ஜெயிலில் வானத்தை அண்ணாந்து பார்த்து படுக்கிறதுமே இருக்கிறேன், இன்னும் தண்ணி கொடுக்க மாட்டேமே நீ, நீ தண்ணி கொடுக்கலாம் நாங்கள் என்ன பண்ண முடியும், நீ தண்ணி வச்சுக்க என்ன பண்ண போற, நீ தண்ணி கொடுத்தா நான் உங்களுக்கு மின்சாரம் கொடுக்க மாட்டேன், என்ன அறிவு இல்லாமல் நீ இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்க, காச்சு மூச்சு காச்சு மூச்சுன்னு பர்சனலாக இஎம்எஸ் நம்புதிரி பாட்டை போட்டு நீ நானும் ஒன்றா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில தேச விடுதலைக்கு இப்போ இப்படி நம்புதிரி பாட்டு 2 நிமிஷம் ஆனவன சொன்னாரா, 1 மினிட். உங்களுக்கு அந்த திட்டத்துக்கு முழு உரிமை இருக்கு, எதுக்கு திட்டுறேன்னு சொல்லிட்டு திட்ட, இப்போ எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, என்ன கருத்து போச்சு, ஏமா தண்ணி தர மாட்டேன், நான் எப்போ சொல்ல தண்ணி தர மாட்டேன், நீ இல்லை உன் செக்ரட்டரி பீல பிடிச்சிட்டு சொன்னாலும் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க, இந்த பர்டிகுலர் ஆளியாது வந்தால் நல்லது தானேப்பா, எனக்கு இங்கே நல்லது உனக்கு நல்லது, இது ஏதோ உடன்படிக்கைக்கு பேசு, பிடபிள்யூ செக்ரட்டரி பேசி, சீஃப் செக்ரட்டரி பேசி, நீர்வளத்துறை அமைச்சர் பேசி, அப்புறம் நீ நான் பேசி அப்படிதான் வரணுமா, என்னைக்கு முடியறது, ஜனங்களுக்கு தண்ணி வேண்டாமா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. சார் இஎம்எஸ் நம்புது பாட ஒரு பாட சொல்லலாம், உங்கள் மேலே எனக்கு மரியாதை உண்டு, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், அவர் நான் ஒன்ன நம்புறேன் கனராஜன் பதில், நான் ஒன்ன நம்புறேன், ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ கம்யூனிஸ்ட் நான் காங்கிரஸ் காரன், நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு கட்சி, நானும் ரெண்டு பேரும் தேசபக்தன், நீ வேற கட்சி நான் வேற கட்சி, ஆனா நம்ம ரெண்டு பேரும் தேசபக்தன், நீ என்ன பண்ற, நம்ம நம்புதிரிபாடி இன்ஸ்ட்ரக்ஷன், நீ என்ன பண்ற, ஒரு டிராஃப்ட் போட்டு அனுப்புற, நான் அதை கண்ணை மூடிக்கிட்டு கைட் போடுறேன், நான் ஒன்ன நம்புறேன், அனுப்புறேன் கையெழுத்து போட்டு அனுப்பி
ரெண்டே நாள்ல அந்த பிடபிள்யூ மினிஸ்டர் அந்த டாக்டர் எடுத்துட்டு வந்து மறுபடியும் சிகிச்சை கொடுத்தாரா, வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறேன்னு சொன்னேன்ல, அந்த பேஜை கடைசியில திருப்பி கையெழுத்து போட்டுட்டு நீங்க படிங்க. இப்போ சிஎஸ் கேட்டாரா, நம்பூதிரி பாட்டு இப்படி பேசி தண்ணி வாங்க வேற எவனாலும் முடியுமா? சொல்லிட்டு சிஎஸ் சொன்னாராம், அவரிடத்தில் நான் பணியாற்றியது என் வாழ்நாளின் பாக்கியமாக கருது. அவர் அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆளுமை உடைய தலைவன் இனி பிறந்துதான் வரும். நேருவும் கூட அஞ்ச மாட்டார், யாருக்குமே அவர் அஞ்சினது கிடையாது. யாருக்கா என்ன பேசணுமோ போட்டார் பேசுவார். அப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியாதுப்பா. அவர்கிட்ட பணியாற்றியது என் வாழ்நாளோட மிகப்பெரிய பாக்கியம். படிப்பாவது ஒண்ணா, நீங்க பேசாத அதை பத்தி. அவர் எப்பேற்பட்ட மனிதர் தெரியுமா? சிஎஸ் உடைய வேர்டு. எதுக்கு சொல்ல வரேன், ஒரு காலத்துல எவ்வளவு தேசத்தின் மீதான அக்கறை, அதற்கான விதை, அதற்கான மூலதனம், இப்படி வாழ்ந்த பெரியவர்கள், இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இவர்களை மனதில் இருந்து ஒருபோதும் நம்மால் விட முடியுமா? மனதில் நின்ற மா மனிதர் பெருந்தலைவர் சுயநல மக்கள். இப்ப பெருந்தலைவர் காமராஜர் மாதிரியே நம்ம இன்னொரு ஒரு ஆளுமை, ஒரு சகாப்தத்தை உண்டு பண்ணிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை, இன்னொரு கோணத்துல பார்க்க வேண்டிய ஒரு ஆளுமை. அம்மா எம் எஸ் அவர்கள் இசை உலகத்தின் பேரரசி, இசை அரசி. மதுரை சண்முக வடிவு சுப்பலட்சுமி, அந்த மதுரைக்கே உரிய ஒரு தனித்த கிரண். அவங்க பத்தி பலர் பலவிதமான புஸ்தகம் இருக்கிறாங்க. அவருடைய தோற்றம், கம்பீரம், அந்த கொண்டை, அந்த மல்லிகைப்பூ வச்சிருக்கிற அழகு, அந்த மூன்று பொட்டுக்களை வச்சுக்கிற ஒரு அழகு, அப்படி இழுத்து போத்து அந்த தனி, எல்லாத்துக்கும் மேல அந்த முகத்துல ஒரு தெய்வீகமான பிரகாசம். இத்தனை பிரகாசத்துக்கு மத்தியிலும் கண்ணில் ஒரு லேசான சோகம், கண்ணில் ஒரு லேசான சோகம். இது எம் எஸ் உடைய பிம்பம், ஒரு ஆச்சரியமான ஒரு படப்பிடிப்பு எம் எஸ் பத்தி. அவங்களுடைய இசை, இசை பயிற்சி, இளம் வயதிலிருந்து ஏற்பட்ட இசை மீதான வேட்கை, அவர்கள் மீதான விமர்சனங்கள், விமர்சனங்களை தாண்டி ஜெயித்த அழகு, நிறைய அது ஒரு நாலு சொல்லலாம், நாளுக்கு மேல நம்ம சிந்திக்க முடியாமையும் போகலாம். ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய பகுதின்னு சிலது இருக்கு. முதல் விஷயம், ஒரு காலத்துல பெண்களுக்கு பக்கவாத்தியம் யாரும் வாசிக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் ஆம்பளைங்க பக்கவாத்தியம் வீட்டுல தாளம் போடுவான். ஆனா பெண்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறதுனா கௌரவம் கம்மி அப்படின்னு பல ஆண்கள் நினைத்துக் கொண்டிருந்த காலம். அந்த காலத்துல மிகப்பெரிய வித்வான்களை எல்லாம் தன்னுடைய பக்கவாத்திய வித்வான்களாக வாசிக்க வைத்த இசை பேரரசி எஃப்எஸ். சமூடி அவருடைய ஒரு என்ன சொல்றது, அவரோட ரோல் மாடல் அல்லது அவரை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை செம்மங்குடி. அவர் செம்மங்குடி என்ன பண்றாரு, நம்முடைய இன்னைக்கு கடல்ல வந்து கோலோச்சி கொண்டிருக்கிற விக்கு விநாயகரா, அவர் சின்ன பையன்போ ஒரு கச்சேரி செம்மங்குடிக்கு வாசிக்கிறார். ரொம்ப பிரமாதமா வாசிச்சிருக்கிறார். மறுநாள் மரியாதை நிமித்தம் செம்மங்குடி மாமாவை போய் பார்க்கணும் அப்படின்னு விக்கு விநாயகராம் பார்க்க போறாரு. செம்மங்குடி ஒரு கேள்வி கேட்டாரு, நீ பொம்மநாட்டிக்கு வாசிப்பியோ, நீ பொம்மநாட்டிக்கு வாசிப்பியோ அப்படின்னாரா. வித்தம் எங்க இருந்தாலும் வாசிக்க வேண்டியிருக்காரு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. நீ எம்எஸ்சிக்கு வாசிக்கலாம், எம்எஸ்சிக்கு வாசிக்கிறது பெரிய கௌரவம். அது மட்டும் இல்ல, அப்பதான் ஒரு பச்சை நோட்டை ஒன்னா பார்க்கலாம். அந்த காலத்துல பச்சை நோட்டு 100 ரூபாய். எம்எஸ்சி வாசிக்கலாம், பெரிய கௌரவம், ஒரு பச்சை நோட்டு முடிச்சா பார்க்கலாம். நான் சொல்லி ஏற்பாடு பண்றேன் போ சொல்லி. அதுக்கப்புறம் சதாசிவத்தை மீட் பண்றாங்க. அம்மா ஒரு டூர் போகும்போது விக்கு விநாயகரா கூட அழைச்சிட்டு போறாங்க. விக்கு விநாயகர் எனக்கு ஃபுல் சூட்லாம் போட கற்றுக் கொடுத்தது சதாசிவ அம்மா தான். வெளிநாடு வரும்போது எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவர் தான் அப்படி. என்ன பகுதி நம்ம பார்க்கணும், ஒரு பெண்ணுக்கு பக்கவாத்திய வாசிக்கிறதுங்கிறது ஒரு ஆணுக்கு அவ்வளவு பெருமை இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருந்த காலம் அப்படின்னு நான் சொல்லிச்சு. ஒரு பெண் வந்து ஒரு மந்திரத்தை, ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை முன்மொழிந்து சொல்லுகிற போது ஸ்பஷ்டமா இருக்குமா? வர்ண தர்மத்துல ஒரு குறிப்பிட்ட குலத்துல பிறக்காம வேற குலத்துல பிறந்த உச்சரிக்கிற உச்சரிப்பு அவ்வளவு ஸ்பஷ்டமா இல்லைன்னா அந்த மந்திர துவனி போயிடாதா? அத சொல்றதுக்குரிய அதிகாரம் இந்த அம்மாவுக்கு உண்டா இல்லையா? எல்லா துறை நீங்க எம்எஸ்ஓட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம், எந்த விமர்சனத்துக்கும் எம்எஸ் பதில் சொல்லியதே இல்லை.
எந்த விமர்சனத்துக்கும் எம்எஸ் தன்னுடைய வாயை திறந்து பதில் சொல்லியதே கிடையாது. தன் மௌனத்தின் மூலமே சகல விமர்சனங்களையும் விழுங்கியவர் இசையரசி எம் எஸ் சுப்புலட்சுமி. தன் மௌனத்தின் மூலம் யாருக்கும் மனசு வராது சார். யாராவது ஒரு குறை சொன்னாங்கன்னா உடனே டக்குனு ஒரு பேர் சொல்லும் போல வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும், நான் என்ன பெரியாள் இல்லையா அப்படின்ற மாதிரி கோபம் வரும். ஒண்ணுல இந்த யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எங்க பேச்சுக்கு சில பேர் கமெண்ட் போடுவான், அதெல்லாம் நீங்க படிக்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாமோ? அங்க அப்படியே பார்த்தா அவங்க அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கட்ட நமக்கு அப்படியே நான் புரிஞ்சுக்கலாம. எப்படி எப்படியே பேசுவேன், நமக்கு கோபம் வரும், உடனே எடுத்துதான் பேர் சொல்லணும், அப்படின்னு ஒரு ஆத்திரம் வந்து எரிச்சல் வரணும். சார் இந்த இந்த மாதிரி விஷயத்துக்கே நமக்கு இவ்வளவு கோபம் வருது. அவங்களுடைய மிகப்பெரிய படைப்புக்களை எல்லாம் அப்படியே கிழி கிழி கிழிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எதுக்குமே பதில் கிடையாது. அவங்க என்ன முடிவு பண்றாங்க, பதில் சொல்லி சொல்லி என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அல்ல, இது இறைவனால் அருளப்பட்டது என்றால் தானாகவே நிற்கும் என்பதை நிலைநாட்டியது அவர்களுடைய மௌனம். என் டி ராமாராவ் அவர்களை ஆந்திர முதலமைச்சராக இருக்கிறார் என் டி ராமாராவ், அவங்க பார்க்கறதுக்காக மங்கை தமிழர் ஆசிரியர், அவங்களும் நம்ம யோகா புகைப்பட கலைஞர், இவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்றதுக்காக போறாங்க. இந்தியாவில் வந்து இன்டர்வியூ பண்றதுக்காக போறாங்க. 50 பேர் காத்து கிடக்குறாங்க. அவர் எப்படின்னா விசித்திரமான 4 மணிக்கு மார்னிங் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. சரவணன் சாரே ஒரு இன்சிடென்ட் ஆகியிருக்காரு. இவர் கேட்டாரா எப்போ அவங்களை பார்க்கணும் அப்படின்னு, நாளைக்கு 4 o'clock அப்படின்னு. அப்போ ஈவினிங் 4 o'clock, ஈவினிங் நான் எப்போ சொல்லுவேன், மார்னிங் 4 o'clock. திருப்பதி தரிசனத்துக்கு போறவன் எப்படி போறாங்க, அது மாதிரி திருப்பதி பெருமாளுக்கு தூக்கிட்டாங்க அவரு, ஆனா அவரை பார்க்க போறதுனால 4 மணிக்கு போயிடும். சரவணன் சார் எழுதுறாரு, அப்ப போனா மேக்கப்போட ரெடியா உட்காந்துருக்கிறாரு. ஏன் அதுல டைம் வேஸ்ட் ஆக கூடாது இல்ல, பேசிட்டு போறதுக்கு டைம் வேஸ்ட் ஆக கூடாது இல்ல. சார் முன்னுக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு சார், இல்லாம அவங்க முன்னுக்கு வர முடியாது. They have some special features. No doubt. என்டிஆர் அவர்களை பார்க்கறதுக்கு மங்கையர் மலையில இருந்து கலக்கியில ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னுக்காக போறாங்க. என்டிஆர் சொன்னாரா, வாங்க வாங்க, எம்எஸ்எம்ஆ பத்திரிகையில இருந்து வந்திருக்கீங்க வாங்க. கல்கியினுடைய அடையாளம் எம்எஸ்எம்ஆ பத்திரிகையில இருந்து வந்திருக்கீங்க வாங்க. இவங்க கேள்வி கேட்ட ஒரு பதில் சொல்லுங்க, எம்எஸ்எம்ஆவை பத்தி அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரா என்டிஆர். பேசி ஒரு வார்த்தை சொன்னாரா, நான் என்ன ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டரு, எவ்வளவு நாள் சிஎம்ஆ இருப்பேன்னு தெரியாது, அதோட என்ன இந்த ஊர் மறந்துடும், ஆனா திருப்பதியில அவங்க வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் உலக உள்ள வரைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் பெருமாளுடைய சந்ததியில அவங்களுடைய சசநாமம் ஓடிக்கிட்டு இருக்குமே. அப்ப அந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய புண்ணியத்துக்கு நிகரா இதெல்லாம் என்ன, நான் உட்கார்ந்து முதலமைச்சர் நாட்காலிகள்லாம் என்ன, சரி என்ன விஷயமா பார்த்தீங்க பாத்தீங்களா, ஒரு காலத்துல அவங்க உச்சரிச்சது சரியா தப்பான 100 விமர்சனம் வச்சாங்க, மௌனமாவே இருந்தாங்க அம்மா என்ன சொம்மா. ஆனா அதை என்டிஆர் பின்னாடி சொல்றாரு, என்ன விட திருப்பதி கோயில் அதுதான் என்னைக்கு நின்று கொண்டே இருக்கும். இன்னைக்கு சார் திருப்பதியில எம்எஸ்எம்ஆக்கு செலவு வச்ச மாதிரி வேற யார் சார் வச்சாங்க, நடமாடி சென்றதற்கு அடையாளமாக வாழ்ந்தவர் நடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்க மீராவே வாழ்ந்தாங்கன்னு சொல்லு. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள என்டர் பண்ற போது அவங்க அப்படி மூர்ச்சித்து விழுற மாதிரி சீன், நிஜமாவே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்க எழுப்ப முடியல அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப அந்த மீரா அப்படிங்கிற உணர்வு அவங்க மனசுக்குள்ள போய் போய் தன்னை மீராவாகவே அவங்க உணர தொடங்கினாங்க. ஒரு செயற்கையா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம், அதை பாடணும் சரியா சொல்லட்டுமா, பெர்ஃபார்மன்ஸ் என்ற லெவல்ல தன்னுடைய ப்ரோக்ராம் வைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் என்ற நிலையில வச்சாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாதாரண விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மேலான விஷயம். அவங்க எதை செஞ்சாலும் அதை பெர்ஃபார்மன்ஸா செய்ய விரும்பல, எக்ஸ்பீரியன்ஸா பண்ணாங்க. ஆனா அவங்க மேல விமர்சனம் உண்டா இல்லையா, நிறைய விமர்சனம் உண்டு, நிறைய விமர்சனம் உண்டு. எப்படின்னா அவங்க ரிஹர்சல் பண்ணுவாங்க, பக்கவாதியை வாசிக்கிறவங்க கூட காலையில வரணும், அவங்க கூட உட்காரணும், நம்ம இன்னைக்கு என்னென்ன கீர்த்தனை பாட போறோம், இதெல்லாம் சதாசிவ மாமாவோட ஏற்பாடு, எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். நீங்க சதாசிவம் அவர்கள் தான் அந்த எம்எஸ் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை முறையாக வடிவமைத்து ஒரு மிகச்சிறந்த இடத்துல ஒரு பாரத ரத்னாவாக்கி உலகம் உள்ளவரையில் மறக்க முடியாத ஒரு இடத்துல எம்எஸ் நிலைநாட்டிய பெருமை ஒருவருக்கு உண்டுதான் சதாசிவம் அவர்கள். என்ன கணக்கு
வயலின் வித்வான் மதுரையிலேருந்து ஒருவர், மிருதங்கம் அவர் கோயம்புத்தூர்லேருந்து ஒருவர், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து வருவாங்க. ஸ்ட்ரைட்டாக மேடையில் தான் மீட் பண்ணுவாங்க, ஒரு கீர்த்தனையை பாடுவாங்க. அவர் லேசாக ஒரு போட்டி இருக்கும், பாடுறவருக்கும் அந்த தாளத்துக்கும் அந்த வயலினுக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுடைய திறமையை காட்டுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க வெற்றி பெறுவது தான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்த காலத்தில் காலையிலே வரணும், ரிஹர்சல் பண்ணணும், அப்புறமா நம்ம மாலையில் போகணும்னா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் வெற்றி இல்லையான்னு கேட்டாங்க. இது ஒரு செயற்கையான வெற்றி இல்லையா? முதல்ல ரிஹர்சல் பார்த்துட்டு மேடைக்கு வந்து பாடுறது அப்படின்னா அது எந்த வகையோட சேர்த்து அப்படின்னு கர்நாடக உலகத்தில் இருந்த இசை உலகத்தில் இருந்த பல பேர் எம்எஸ் மேல ஒரு குற்றம் சாட்டினாங்க. இவங்க எல்லாம் மாணிக்க ரிஹர்சல் பண்ணிடுறாங்க, அப்போ அது எப்படி ரிஹர்சல் பண்ணி வெளியே வந்தால் அது எப்படி ஒரு மிகப்பெரிய சாகர இசை சாகரமாக இருக்க முடியும்? அது இல்லை, அது ட்ராமா, முதல்ல பிளான் பண்ணிட்டாங்க, ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒன்றை மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்கன்னா இயல்பிலேயே அங்கு வந்து பாடுகிற ஆற்றலும் திறமையும் உடைய எம்எஸ் வேண்டுமென்றே திட்டமிட்டு விட்டு வந்திருக்கிறார் என்பது ஒரு கணக்கு இருக்கு. சரியா சொல்லுமா? மரபு கவிதை பாடுகிற வல்லமை உடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் புது கவிதையும் எழுதினார் என்பதை போல தனிப்பட்ட முறையில் பாடுகிற ஆற்றலுடைய எம்எஸ் ரிஹர்சலும் பார்த்தாலும் தான் எடுக்கணுமே ஒழிய ரிஹர்சல் பார்த்ததால் மட்டுமே எம்எஸ் வெற்றி பெற்றார் சொல்லப்படுது. இது பல பேர் புரியல, அவங்க முதலே ஒத்திக்கு பார்த்துட்டாங்களே, ஆனா தயார் பண்ணிக்கிட்டாங்களே, என்ன பாட்டு பாட போறோம், எங்க எப்படி நிறைவல் பண்ண போறோம், எல்லாம் முதலே பிளான் பண்ணிட்டாங்களே. சார், அந்த விஷயத்துல அவங்க வந்து ஒரு அக்யூரசி பர்ஃபெக்ஷன்ல ரொம்ப அதிக நாட்டம் உடையோம். நிறைய பேர் அவங்க பற்றி பல செய்தி சொல்லியிருக்காங்க. தூர்தர்ஷன் டைரக்டர் நம்முடைய நடராஜன் அவர்கள், என்னுடைய சகோதரரும் தூர்தர்ஷனில் பணியாற்றினவர் தான், ஒரு தடவை எம்எஸோட ரெக்கார்டிங் அவங்க பண்ணுறாங்க. அம்மா எப்படி தெரியுங்களா, தூர்தர்ஷன் ரெக்கார்டிங்லேயே எப்படி தெரியுங்களா, இப்போ ஒரு பாட்டு அஞ்சு கீர்த்தனை பாட போகிறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு 20 நிமிஷம் பாடுவாங்க அந்த ரிஹர்சல், பாடுறதுக்கு அப்புறம்தான் டேக் போகலாம் அப்படின்னு திரும்ப டேக் எடுக்கணும். டேக் எடுத்ததை மறுபடியும் போட்டு காட்டணும். அவங்க திருப்தி வந்தா மட்டும்தான் ஓகே பண்ணுவாங்க, திருப்தி வரல அப்படின்னா மறுபடியும் கேட்க போலாம் பாருங்க. இதெல்லாம் நார்மலா யாரும் செய்ய மாட்டாங்க. இப்ப எஸ்பெஷலி ரேடியோ ரெக்கார்டிங் டிவி ரெக்கார்டிங்னா கர்நாடக வித்வான்லாம் லேசா தான் செய்வாங்க, ஏன்னா செக் ரொம்ப வீக்கா, செக் ரொம்ப மெல்லிசா, அறிஞர்களோ தூர்தர்ஷன் செக்கெல்லாம் ஆனா செல்ல முடியாது, பட் பேமெண்ட் ரொம்ப புவரா இருக்கும் அறிஞர் ரேடியோவில் தூர்தர்ஷன். அது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஏதோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி லேசாக வந்து ஒத்திகை பண்ண மாட்டோமோ, ஒத்திகை ஆளுநரில் பண்ணிவிட்டு ஒத்திகை ஒத்திகை ஆளுநர் பண்ணிவிட்டு சாயங்காலம் கச்சேரி வெளியே பண்ணிவிடலாம் அப்படிதான் அபிப்பிராயம் இருந்தது. 90% இவங்க நேர்மார் வந்து உட்கார்ந்தாங்கன்னா போச்சு, ரிஹர்சல் டேக் டேக்கை ப்ளே பண்ணணும், சரியாக இருந்தால் தான் டேக் ஓகே ஆகும், இல்லாட்டி மறுபடியும் பாடணும். எங்கள் அண்ணன் ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னார், பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு, பசி நேரம், ஒரு பாட்டு பாடிருக்காங்க, ஒரு கீர்த்தனை ரெக்கார்ட் ஆகிருக்கு, அது திரும்ப போடுவோம் அப்படின்னு போடுறாங்க. அது இப்படியே அதை ரசித்து அது கேட்டுக்கிறாங்க எங்கே இருக்கிறது. இப்போ இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, இவங்க அதை ஃபீல் பண்ணி என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னு மைக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அவங்க அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. மெதுவாக இவர் மைக்கை ஓப்பன் பண்ணி கேட்டபோது அவங்க அந்த வாயை மூடிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ராதாட்ட, நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, அம்மா நல்லா தானம்மா வந்திருக்கு, நம்ம இதை ஓகே சொல்லியிருந்தான், என்ன நல்லா வந்திருக்கு, ரெண்டு இடத்துல சர்க்கல் 3 இடத்துல சர்க்கஸ், என்ன நல்லா வந்திருக்கு, 2 இடத்துல சர்க்கல் 3 இடத்துல சர்க்கஸ், உனக்கு ரொம்ப பசிக்கிறதும் நான், அதாவது பசினால சீக்கிரமா வீட்டுக்கு போக முடிவு பண்றியா, அது நல்லா வரலன்றதை ஒத்துக்க வேண்டாமா, 2 இடத்துல சர்க்கல் 3 இடத்துல சர்க்கஸ், இது எப்படி ஓகே பண்றது, இன்னொரு தடவை எடுத்துருவோம், பசினா காசு ஆகியா பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு அந்த பர்ஃபெக்ஷன் அவளுக்கு நாட்டம், அது சரியா வரணும் அப்படிங்கறதுல ஒரு அக்கறை மதிக்கிறோம். நிறைய மனிதர்களுக்கு மறந்துனா போறாதா, ஏதோ ஒரு பேசினா போறாதா, இந்த உலகத்துல வெற்றி பெற்றவர்களுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க அந்த இது ஒண்ணு என்ன, துல்லியமான அளவு அது சரியா வர்ற வரைக்கும் அவங்க பயப்படுறாங்க. கொஞ்சம் முன்னப்பில இருந்தா பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பெறுகிற வெற்றியும் கொஞ்சம் முன்னப்பில தான் இருக்கும். இது இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய வெற்றி உயர்ந்த இடத்துலதான் அந்த வெற்றி நிச்சயமா இருக்கு. ஒரு ஆச்சரியமான குவாலிட்டி. இன்னொன்று பண்பு நலன். என்ன பண்பு நலன், திருப்பதி தேவஸ்தானத்தில் ரெக்கார்ட் வெளியிடுறாங்க, அது முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு ஒரு யோசனை திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் சொல்கிறாங்க, உங்களை தேவஸ்தான வித்வானாக நாங்கள்
நியமிக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம், அந்த ஹானர் வந்து உங்களுக்கு செய்யணும் சார். அதுக்கு முன்னாடி எந்த பெண்ணையும் திருப்பதி தேவஸ்தான ஆஸ்தான வித்வானா நியமிச்சதில்லை. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வருது இந்த ஹானர். எம்எஸ் சொன்ன முதல் வார்த்தை அது எப்படி, என்னோட குருநாதர் செம்மங்குடிக்கு இல்லை, எனக்கு மூத்த பெரியவாள் பல பேருக்கு இல்லை, அதை நான் எடுத்துனுட்டா சரியாக்காது. நீங்கள் அவாளுக்கெல்லாம் அதை கொடுத்து முடிச்சுட்டு எப்போ வர்றதோ அப்போ எனக்கு கொடுத்தா போகிறோம், என்னுடைய குருநாதருக்கு இல்லாமல் நான் அதை எடுத்தால் சரியாக்காது வேண்டாம். அதனால அவசரம் அவசரமாக ரெண்டு பேருக்கு மேலே அந்த திருப்பதி தேவஸ்தான வித்வான்கிற மரியாதையை கொடுத்துட்டு அதன் பிறகு எம்எஸ் அம்மாவுக்கும் சேர்த்து பண்ணுறாங்க. என்னுடைய சீனியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இன்னைக்கு வெற்றி பெறுகிற ஜூனியர் எத்தனை பேருக்கு இருக்கு? கலைமாமணியே வெயிட் பண்ணி வாங்க மாட்டேங்கிறான். இன்னும் போற லெவல்ல இருக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டேங்கிறான். சின்ன நானே வாங்கிட்டா பரவாயில்ல, நானே வாங்கிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறான். பொதுவா கலைமாமணியே போற வாயில இருக்கிறவங்க பார்த்துதான் கொடுப்பாங்க. சில சமயத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க, அது வேற சமாச்சாரம். பொதுவா அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீனியர் ஒருத்தருக்கு கொடுக்க கூடாது, ஜூனியர் போய் நின்று ஆளை பார்த்து தேட பார்த்து எப்படியாவது என்ன போய் அந்த இடத்துல போடு அப்படின்னு ஒவ்வொரு விருதுக்கும் ஃபைட் பண்றாங்க. பட் இவங்க அப்படி இல்லை, திருப்பதி தேவஸ்தான வித்வான்கிற அந்த பெருமை என் குருநாதருக்கு முதல்ல கிடைக்கணும், அந்த அந்த விருப்பம் அந்த பண்பு அது ஒரு ஆச்சரியமான குணம். இன்னொரு கோணத்துல பாக்குறதா இருந்தா அம்மாவை பத்தி நிறைய பேர் நிறைய சிறப்பான செய்திகளை பதிவு பண்ணிருக்கிறாங்க. இதை வந்து நான் என்னுடைய வார்த்தையால சொல்றதை விட ஒரு கர்நாடக இசை வித்வான் எப்படி அவர்களுடைய பெருமையை பேசுறாருங்கிறத நம்ம அப்படியே நான் சொல்ல விரும்புறேன். அனுஸ்வரம் முதல் எல்லா ஸ்வரங்களையும் ஸ்ருதியை தாரகமாக கொண்டு இசைப்பது, கார்வைகளை நன்கு உபயோகிப்பது, பிற்காக்களை அளவோடும் மிருதுவாகவும் கொடுப்பது, தம்பூராவுடன் பயிற்சியும் கச்சேரியும் செய்வது, கமகங்களை ரப்பர் பந்து போல் குதிக்க விடாமல் அளவான அசைவுகளோடு நிறுத்திக் கொள்வது, மைக்கை சார்ந்து பாடாமல் நாபியிலிருந்து குரல் எழுப்பி வாய்விட்டு பாடுவது, இத்தனை தன்மைகளையும் அவர் வாயால் சொல்லாமல் வாழ்க்கையில் செய்து காட்டினார். இதை யார் சொன்னாங்க? நம்முடைய கர்நாடக இசை வித்வான் விஜய் சிவா சொல்றாங்க. எப்படின்னா அந்த சங்கீதத்துல அவங்க எவ்வளவு சிறப்பா இருந்தாங்க அப்படிங்கிறது அடையாளம், வெறும் மைக்கை சார்ந்து பாடாமல் நாபியிலிருந்து பாடுவது. இது பழைய முறைங்க. இப்ப மைக் கிட்டக்க வந்து உனக்கு நோகாம எனக்கு நோகாம அப்படின்னு ஈவினிங் ஒரு கச்சேரி இருக்கு, மறுபடியும் இன்னொரு கச்சேரி இருக்கு, என்ன பண்ண முடியும், எட்டு கச்சேரி பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ரெக்கார்டிங் இருக்கு, அப்படியே நோகாம மைக்லயே அந்த வாய்ஸ் அப்படியே எழுதிட்டே போவாங்க, நாபியிலிருந்து பாடுவது. இதை விட நாம இன்னொரு சின்ன விஷயம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு கீர்த்தனைய பாடும்போது நோட் புக் வச்சு அவங்க பாடுறது கிடையாது. நம்ம இப்ப இருக்கிற இளம் வித்வான்கள் நீங்க பேசினா என்ன சொல்றாங்க, அது கூட புதுசு புதுசா பத்து பாட்டு கேட்கறாங்க, அவங்க கம்ப்யூட்டரே முன்னாடி வச்சிருக்காங்க, லேப்டாப் முன்னாடி வச்சிருக்காங்க, நாங்க பாட்டு பாடினா என்ன தப்புன்னு. இதுக்கு நான் பதில் சொல்லல, கல்கி சொன்ன பதில் சொல்றேன். ஒரு முறை கல்கி பகீரதன் சார கூப்பிட்டு ஏதோ ஒரு விழா, அந்த விழாவை போய் கவர் பண்ணிட்டு வா அப்படிங்கிறார். அந்த விழா நடக்குது, யாரோ பேசுறாங்க, நீ போய் என்ன பண்ற, அந்த விழா பேச்ச கேட்டு கவர் பண்ணிட்டு வா அப்படின்னு. பகீரதன் இப்படி வெளியே போனவரு திரும்பி உள்ள வந்தார். எதுக்கு உள்ள வர அப்படின்னா, நோட்புக்கும் பேனாவும் நான் மறந்து வச்சுட்டேன், அதை எடுத்துட்டு போனேன். ஒண்ணு வேண்டியது இல்லை, அங்க போய் நின்று ஓ மனசுலயே நிக்காத விஷயத்தை நீ எழுதுனா எம் மனசுல நிக்கும். முழுசா பேச்ச கேடு, உன் மனசுல என்ன நின்றுச்சோ அதை எழுது, உன் மனசுல நின்னதை எழுதுனாதான் படிக்கிறவன் மனசுல நிக்கும்னாரு. இப்ப வித்வானுக்கு இது பொருந்தாதான், உன் மனசுல நின்று பாடினாதான் கேட்கிறவன் மனசுல அது நிக்கும்ங்கிற ஒரு பேசிக் ஆர்குமெண்ட் சிந்திக்க வேண்டாமா? நம்ம மனசுல நின்று மனசுல இருந்து வந்தா சார், அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு காகிதம் வேணும் சார, புள்ளி விவரம் தப்பா போக கூடாது, 1923 சொல்லக்கூடாது, ஆனா மனசுல இருந்து வர்ற சங்கீதத்துக்கு பேப்பர் காகிதம் கையில வச்ச கூடாது, அது மனசுக்குள்ள போய் தான் அந்த சங்கீதம் முழுமையா வெளியில வரணும். அப்படி வரணும் அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட் அதுக்கு அடையாளமாக விளங்கியவர்கள் அம்மா எம்எஸ் அவர்கள். அதுதான் விஜய் சிவா சொல்றாரு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு கோணம், ஏன் அவங்க பர்ஃபெக்ஷன்ல அவங்க நாட்டமா இருந்தாங்க அப்படிங்கறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் இப்ப ஒரு இன்சிடென்ட் அப்படியே பதிவு பண்றேன், இது சகோதரி பாரதி பாஸ்கருடைய கட்டுரையில கூட எழுதியிருக்கிறாரு. ஆனால் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல மனசில் வாங்கிக்கங்க, அது பற்றிய சர்ச்சையை நான் அப்புறமா பேசுகிறேன். ஏதோ ஒரு கச்சேரி ஒரு சின்ன தவறு பாடலில் எங்கேயோ நேர்ந்து விடுகிறது,
நிகழக்கூடியதுதான். ஒரு கச்சேரி பண்றவங்க மனதில் கொஞ்சம் தப்பு வராதா, ஏதோ ஒரு இடத்துல வராதா, சுருதி கொஞ்சம் லேசா விலகாதா, இல்ல ஏதோ ஒரு ஸ்வரம் மாத்தி வந்துடாதா, ஏதோ ஒரு சின்ன தப்பு நடக்கத்தான் செய்யும், நிகழக்கூடியதுதான். அப்பழுக்கற்ற மன உந்துதல் இருக்கும் போதுதான் மேடையில் தவறு நிகழாமல் இருக்கும். அப்பழுக்கற்ற மன உந்துதல் இருக்கும் போதுதான் மேடையில் தவறு நிகழாமல் இருக்கும். ஏதோ ஒரு விஷ வேளையில், அருமையான வார்த்தை, வேளையில் சில சமயங்களில் சில தவறுகள் வந்து விடுகின்றன. பாடல உங்களுக்கு தப்பு வந்துடுது. நல்ல அனுபவத்தால் இதை அவையோர் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக சரி செய்து விட முடியும். பேசுகிறார். அப்படி தப்பு வரும்படி நாம பாடினா, இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை பாருங்க, அப்படி தப்பு வரும்படி நாம பாடினா அப்புறம் எதுக்கு உசுர வச்சுக்கிறதா? அப்படி தப்பு வரும்படி பாடினா அப்புறம் எதுக்கு உசுர வச்சுக்கிறதா? அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய உயிர் பாட்டுல இருக்கணும், அது போச்சுன்னா உயிர் போனதுக்கு சமம். இவ்வளவு கடுமையான ஒரு விமர்சகர் பக்கத்துல இருக்கிறார், இவ்வளவு கடுமையான விமர்சகர், இதை எப்படி சேர்ந்திக்கிறது? திருச்சி ஆல் இந்தியா ரேடியோல எங்க அப்பா வேலை பார்க்கும் போது ஸ்டேஷன் டைரக்டருக்கும் எங்க அப்பாவுக்கும் தகராறு. இதெல்லாம் ஜென்மத்தில் தீரவே தீராது. அவர் கடுமையா ஏதோ பேசின உடனே சென்னைக்கு வந்து கல்வி சதாசிவங்களை பாக்குறாரு. எங்க அப்பா பார்த்துட்டு இந்த மாதிரி திருச்சி ஸ்டேஷன் டைரக்டர் என்ன ரொம்ப அவமானமா பேசிட்டார் அப்படின்னு. சதாசிவம் ரைட்டர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. உடனே போன் எடுத்தார் டெல்லியில இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் செக்ரட்டரி, அவருக்கு கூப்பிட்டு, ஒன் மிஸ்டர் சுகி சுப்பிரமணியம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஒர்க்கிங் இன் திருச்சி ஆல் இந்தியா ரேடியோ, ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஹி மஸ்ட் ஒர்க் இன் மெட்ராஸ் ஆல் இந்தியா ரேடியோ. எப்படி டிரான்ஸ்ஃபர் பாருங்க. One Mr. Sukhi Subramaniam working in Tiruchi All India Radio. From tomorrow onwards, he must work in Chennai All India Radio. Namaste, Ajaj. Thirimbi avar kutti, ji, haan ji, haan, haan, done. Ore naalde, angyane Chennai ki transfer aare yeng appa. Thanna kaapati kurtadu kaha, yem peer aaru mugamne irundhe peere Sadashivamnu maathi vichar. Namma kudumbathukku nalladu pannaa Sadashivamnu, yem peere Sadashivamnu vichar. இதை சொல்றதுக்காக கல்கி நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் என்னை அழைச்சிட்டு, கல்கி என்னுடைய பர்த்டே அன்னைக்கு கல்கி தோட்டத்துக்கு போறோம். கல்கி தோட்டத்துக்கு போன உடனே இந்த சதாசிவன் பேர் வச்சிருக்கேன், உங்க பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்பா விழுந்து கும்பிடுனார். அப்பலாம் அப்பா சொன்னா நாங்க கும்பிடுவோம். உடனே விழுந்து கும்பிட்ட உடனே அவர் சொன்னார், சேமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா நீங்க உங்க பர்த்டேயா அப்படின்ட்டு, அது நான் மறக்க முடியாத அனுபவம். கொஞ்சமா அப்படின்னு, கொஞ்சமா ஒரு மான் துள்ளுற மாதிரி அம்மா துள்ளிட்டு வராங்க. எம்எஸ் கதவுக்கு பின்னாடி நிக்கிறாங்க சார். அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கதவுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. சுகி வந்திருக்கிறார், எங்க அப்பா பேர் சுகி சொல்லிருந்தாங்க, சுகி வந்திருக்கிறார், அவர் பிள்ளையாடி சாப்பிட்டு போறாங்க, கத்திரிக்காய் கொச்சு வச்சாங்க, கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது. அப்போ நான் தொடல, சதாசிவன் கேட்டார், ஏன் தொடல, அதை ஏன் தொடல, எனக்கு பிடிக்காது. உணவுல பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. மற்ற இடத்துலலாம் கத்திரிக்காய் ஒரு கிலோ உரணா அப்படின்னா, கல்கி கார்டன்ஸ்ல விளைகிற கத்திரிக்காய் ஒரு காய் உரணா. இங்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கத்திரிக்காயை உண்டாக்குறேன், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மரியாதையே சாப்பிடு. ஒரு தடவை போல எங்கிட்டயே இவ்வளவு கண்டிப்பா இருந்தாரு. வாழ்நாளுக்கு கூட இருந்த எம்எஸ் மட்டும் எவ்வளவு கண்டிப்பா இருந்திருப்பாரு. அவருடைய நேச்சர், அவருடைய இயல்பு. இதை எதுக்காக சொல்றேன், சதாசிவம் அவருடைய அந்த பணத்தை எவ்வளவு கடுமையான ஒரு, அப்புறம் எதுக்கு உசுர வச்சுக்கிறதா அப்படின்னா, இப்ப பாருங்க அம்மா ரிஹர்சல் பண்ணி பாடி அது எவ்வளவு வெற்றியா வரணும் அந்த எடுத்த அக்கறைக்கு ஒரு மிகப்பெரிய மூல காரணம், ஒரு பிழை வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். ஆனா இதை பத்தி இசை உலகத்துல ஒரு கொடுமையான விமர்சனம் உண்டு. அந்த பகுதிக்கு போறதுக்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய நீண்ட முன்னுரையை போட்டேன். அதாவது இசை உலகத்தை என்ன சொல்றாங்க, இது சரியா, இப்படி
தன்னுடைய கற்பனையின்படி ஒருவரை டிராவல் பண்ண கூடாதபடி ஒரு இசையின் மீது இப்படி ஒரு ஆளுமையை செலுத்தலாமா? இந்த வித்வான் யாருன்னு அப்புறமா அவங்க சொல்றேன். எம்எஸ்இன் இசையின் மீது சதாசிவத்துக்கு இருந்த பிடி தயாரிப்பாளர் என்ற முறையில் மட்டுமல்ல, எம்எஸ்இன் இயக்குநரும் திரைக்கதாசிரியரும் சதாசிவம் தான். ஒரு கச்சேரியில் எந்த ராகத்தை பாட வேண்டும், எந்த பாடலை பாட வேண்டும், ஒவ்வொன்றையும் எவ்வளவு நேரம் பாட வேண்டும் என்பதை எல்லாம் சதாசிவமே தீர்மானித்தார். கச்சேரி நடக்கும் போது சதாசிவத்திடமிருந்து உத்தரவுகள் வரும். பார்வையாளர்கள் பிரபலஸ்தர்கள் யாரேனும் இருந்து விட்டால் இந்த குறுக்கீடுகள் இன்னும் அதிகமாகிவிடும். ஒரு ராகத்தை விஸ்தரித்து எம்எஸ் ஆழமாக போயிருப்பார். அப்போது அதை நிறுத்திவிட்டு சூர்தாசர் பஜன் ஒன்றை பாடும்படி சதாசிவம் சொல்வார். காரணம், கச்சேரிக்கு வந்திருந்த இந்தி பேசும் பிரமுகர் ஒருவர் சீக்கிரமே கிளம்ப வேண்டியிருக்கும். கச்சேரியின் முடிவில் பஜன் பாடும் வரை அவரால் காத்திருக்க முடியாது. எம்எஸ்இன் மனதை அறிந்த சிலர் இது போன்ற குறுக்கீடுகள் எம்எஸ்ஐ மிகவும் தொந்தரவுக்கு உள்ளாக்கின என்று என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். அவர் பதிவு பண்ணியிருக்கார். இது போன்ற தலையீடுகள் எம்எஸ்இன் பிரவாகத்தை பாதித்ததுடன் கர்நாடக இசை குறித்த பொது துன்பத்தையும் பாதித்தன. ஏனென்றால் எம்எஸ் தான் கர்நாடக இசையின் நன்கு அறியப்பட்ட அடையாளம். இசை வழிபாட்டின் கால அளவை நிர்ணயிப்பது விவேகமான திட்டமிடல் அல்ல. இசையை மட்டுமல்ல, எந்த படைப்பு கலையின் சாரத்தையும் இது குறைந்துவிடும். பாட பாட காலப்போக்கில் ஒரு இசைக்கலைஞரின் அகத்தில் தன்னுடைய இசை குறித்த சூட்சமமான ஒரு மதிப்பீடு உருவாகும். இதுதான் கச்சேரிக்கான சமநிலை பெறப்படுகிறது. ஒவ்வொரு கச்சேரியும் தன்னடைவில் ஒரு அனுபவம். பாடும் ஒவ்வொரு பாடலும் அல்லது ஒவ்வொரு மேம்படுத்தலும் அன்றைய தினத்தின் படைப்பூக்கத்திலிருந்து பிறக்கிறது. இதை சிதைப்பது என்பது ஒரு கலைஞரை சிறுமைப்படுத்துவது போல. குற்றச்சாட்டியவர் டி எம் கிருஷ்ணா. அவருக்கு இசையோட ஆழம் தெரியும், அவர் ஒரு இசை கலைஞர், அதனால அவர்கள் சொல்றதுக்கான உரிமையும் இருக்கு, தகுதியும் இருக்கு. ஆனா ஒண்ணு மறக்க முடியாது, எல்லா நன்மைகளுக்குள்ளும் சில சங்கடங்கள் இருக்கத்தான், எல்லா நன்மைகளுக்குள்ளும் சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதாவது எம்எஸ் ஒரு அபூர்வமான குறிஞ்சி மலராக வளர முடியாதபடி எங்கு எப்படி தேவையோ அதற்கு தயாரிக்கப்பட்ட நபராக கொண்டு போய் முன்னிறுத்தப்படுகிறார். இது எம்எஸ்னுடைய ஒரு பெரிய சங்கீத பயணத்துக்கு தடையாக இருந்தது அப்படிங்கிறது கிருஷ்ணாவுடைய ஆர்குமெண்ட். டக்குன்னு எல்லாரும் டி எம் கிருஷ்ணாவை ரொம்ப குறை சொல்றாங்க. ஆனா இதை முழுக்க படிச்சு பார்த்தது கூட என்னுடைய மனசு அவருடைய குற்றச்சாட்டிலும் நியாயம் இருக்கிறது. ஆனா ஒண்ணு மறக்க முடியாது, இவர் விரும்பியபடி எம்எஸ் இருந்திருந்தார் புகழ்பெற்ற பாடகராக மட்டுமே இருந்திருக்க முடியுமே ஒழிய உலகம் முழுவதும் இந்திய இசையின் அடையாளமாக ஒரு பக்த வீராவாக நின்றிருக்க முடியாது. எனவே சதாசிவம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் எம்எஸ் என்கிற தங்க விக்கிரகத்தை உலகத்தில் வடிவமைப்பதற்கு அந்த கட்டுப்பாடுகள் உதவியாக இருந்தன. இதை நாம் மறுக்க முடியும். இதை யார் சொல்ற? எம்எஸ் சொல்ற. என்ன கேட்கிறாங்க? சதாசிவம் ஒரு சர்வாதிகாரி மாதிரி, இந்த வார்த்தை இருக்கு அப்படியே, சதாசிவம் ஒரு சர்வாதிகாரி மாதிரி எல்லாமே உங்களுக்கு உத்தரவு போடுறாரு, உங்களுக்கு கோபமே வராதா? எம்எஸ் கேட்கிறா, உங்களுக்கு கோபமே வராதா? எப்படி வரும்? நான் படிக்காதவன், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு மாமாவுக்கு தானே தெரியும். அது மட்டும் இல்லை, யாருக்குமே எனக்கு கோபப்பட்டு பழக்கமே இல்லை, அதனால எனக்கு மாமா மேல கோபமே வராது. நான் என்ன பண்ணினா நல்லா இருக்கும்னு என்னை விட அவருக்கு தான் நான் தெரியும். ஒன்று திட்டமிடப்பட்ட இசைப்பயணமாக ஒரு குறியீட்டை நோக்கி ஒரு பிம்பத்தை நோக்கி செதுக்கப்பட்ட பிம்பமாக அவர் நகர்த்தப்படுகிறார். இது ஒரு வகையான விஷயம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு சம்பவத்தை சொல்லி நான் அதை முடிச்சிடுறேன். ஒன்று, அவங்க வாழ்க்கையிலையும் வருமை வரும். ஏன்னா அவங்க சம்பாதிச்ச அவ்வளவு பணத்தையும் கூட நம்மளோட தானம், அது சதாசிவத்தினுடைய பண்பு, எம்எஸ் அம்மாவுடைய பண்பு. ஒரு தம்படி இதை வச்சு எடுத்து வாழணுங்கிற ஆசை அவங்களுக்கு இல்லை. எல்லாத்தையும் தானம் பண்ணாங்க. ஒரு எல்லையில கல்கி கார்டன்ஸ் விற்க வேண்டியிருக்கு. இத்தனை பெரிய இசை பேரரசி ஒரு வாடகை வீட்டில் முடியேறுவதற்கு தயாராக இருக்கிறார். இத்தனை பெரிய இசை பேரரசி ஒரு வாடகை வீட்டில் குடியேற தயாரா இருக்கார். ஐயாக்கெல்லாம் நல்லா தெரியும், அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் மூலமாக ரெண்டு வீட்டு போட்டோவை எடுத்து இந்த ரெண்டு வீட்டுல அம்மாவுக்கு எந்த வீடு வேணும்னு கேளுங்க, அந்த வீடு அரசு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு. சதாசிவம் பதில், எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. அதான் சதாசிவம். அது மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பார்க்க முடியுமா? எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் சொன்னார், அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் தொந்தரப்பட வேண்டாம் விட்டுருக்காரு.
பரமாச்சாரியா காதுக்கு போகுது, ஐயோ இவங்க வந்து வறுமையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஏதாவது பண்ணணுமேனு அவர் தவிக்கிறாரு. பகவானுக்கு இவ்வளவு காரியம் பண்ணினா அவளுக்கு நாம இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கலாமா அப்படின்னு திருப்பதி தேவஸ்தானம் பிரசாத்தை கூப்பிட்டு சொல்றாரு. நீ என்ன பண்றதே தெரியாது, பார்த்துதான் ஒரு ஏற்பாடு. அவர் என்ன பண்ண முடியும், திடீர்னு பணம் கொடுக்க முடியுமா, நம்ம கூட கொடுத்தா வாங்க மாட்டாங்களே, பத்து காசு கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்களே. யோசி யோசி பார்த்து பெருமாள்கிட்டே போய் அழுது என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே, எம்எஸ்எம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவர் வெளியில் வர்றார். அப்போ யாரோ ஒருத்தர் அண்ணமாச்சாரியா கிட்ட பாடிக்கிட்டு அவருக்கு தோன்றுறது, அப்போ இந்த பாட்டை அம்மாவை பாட வச்சு அந்த அண்ணமாச்சாரியா சீடி வெளியிட்டா அதுக்கு ஒரு ராயிருச்சின்னு அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்தா எல்லாமே சரியாகப்படும். இதை போய் மகா பெரியவர்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி மகா பெரியோட கமெண்ட்டு இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசு. ஏன்னா அவங்கள்ட்ட போய் ராயல்டி பணம் கிடைக்கும் இதெல்லாம் பேச முடியாது, எம்எஸ்டி பேச முடியாது, சதாசிட்டி பேச முடியாது. பார்த்து பார்த்து பேசு, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஜாக்கிரதையா பேசு. ஓ அவர் வந்தார், உட்கார்ந்தார், எல்லாம் ஆரம்பிச்சார், பேசினார். 90% எம்எஸ்எம்மா எப்பவுமே பேச மாட்டாங்க, சதாசிவம் தான் பேசுறாரு. எல்லாம் சொன்ன உடனே முழுசா கேட்டுட்டு அவர் எம்எஸ்எம்எல் உள்ள அக்கறையில சொல்றாரு. அவருக்கு வயசா இருக்கு, டயபெட்டிக், உடம்பு கஷ்டப்படுறது. இப்ப மறுபடியும் இதெல்லாம் அவர் படிக்கணும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், அதுக்கப்புறம் பாடுறதுக்கு ரெக்கார்டு கொடுக்கறதுக்கு வரணும். ஒரு 7 வருஷம் அவனை நான் பாடா படுத்தணும், தேவையா இதெல்லாம் வேண்டாம், அவன் ஹெல்த் நல்லா இல்லை, அதனால இந்த ப்ரப்போசல் வேண்டாம். சதாசிவம் ரிஜெக்ட் பண்ணிட்டார், வேண்டாம். பேசிக்கிட்டு போதே அம்மா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டு என்ன இல்லை, வாடலாம் திருப்பதிலேருந்து வந்திருக்கா, இந்த மாதிரி அண்ணமாச்சாரியா இதை பண்ணணும்னு சொல்கிறா கீர்த்தனையை, உனக்கு உடம்பு ஒத்துக்காதேங்கிறது தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கிறார். நாம் அதை எப்படி மீறுறது, அம்மாவுடைய வார்த்தை பெருமாள் சொல்லியிருக்கிறார், நாம் எது எப்படி மீறுறது. இல்லை மறுபடியும் நீ எல்லாத்தையும் பாடம் பண்ணி கற்றுண்டு, பரவாயில்ல கற்றுக்கிறேனே. எந்த வயதிலும் கற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லுகிறவர்கள் தான் வரலாற்றில் ஜீவித்து வாழ்ந்துள்ளார். அம்மாவுக்கு பெரிய குவாலிட்டி, எந்த வயசுலையும் கற்றுக்கிறேனே, நான் தெரிஞ்சுக்கிறேனே, நான் அதை பாடுறேனே, இந்த எண்ணம் உலகத்தில் யாருக்கும் வர, நான் அதை மறுபடியும் படிக்கிறேனே, நான் கற்றுக்கிறேனே, தெலுங்குல ஆளுமை வரும், அதை மட்டும் இசையில் அதுக்குரிய ஆசிரியர் அழைத்து கொண்டு வந்து மகாத்மா காந்தி ஒரு பாட்டு கேட்கறாரு அவருக்கு வேணும் அப்படின்னு, அம்மா மேலே போக முடியல. ஒருத்தரை கொண்டு வந்து கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அதை பாடி யானை ரெக்கார்ட் பண்ணி மகாத்மா காந்திக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், எதுவா இருந்தாலும் கற்றுக்கொள்வதற்கு அவங்க தயாரா இருக்கிறார். பாரதி சொல்றான் பாருங்க, இளமையில் கல் சொல்லி, அதுக்கு இன்னொரு ரிவர்ஸ் இருக்கு, கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் இளமையாக இருப்பாரு. வரவழைச்சு அவங்கள வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்ல சொல்லி அதை அவங்க உட்காந்து சின்சியரா கத்துக்கிட்டு எல்லாத்தையும் பாடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு முன்னாடி அந்தராம தீட்சத்துல வர சொல்லி தோட்டத்துல வச்சு உபன்யாசம் வச்சு டெய்லி அதை அவற்றேந்து கேட்டு உச்சரிப்பு எப்படி வரணும்னு சொல்லி தான் சொல்லி அந்தராம தீட்சத்தை மறுபடியும் அதை திருத்தி பர்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் அக்னிபத்ர ராமானுஜ தந்தாச்சாரியா அவர்த்த சொல்லி காமிச்சு சார் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்டோட மனோபாவத்திலேயே அந்த இசை அரசி சொல்லி கொடுத்து என்ன சிக்கல்னா, மேலகத்தா ராகங்கள் 72 பாடுற போது என்ன சிக்கல் ஏற்படும்னா, ரெண்டு வரி ஒரு ராகம், ஒரு ராகத்திலிருந்து இன்னொரு ராகம் சுவிட்ச் ஓவர் பண்ணும் போது கரெக்டா வராது, குரல் தட்டிடும், பிசுறு தட்டிடும், ஸ்வரம் தப்பா போயிடும். இந்த ஒரு ராகத்திலேருந்து இன்னொரு ராகம் போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மகாராஷ்டிரா மன்னர் எழுதுனது இந்த பாடலை செம்மொழி சீனிவாசர் என்ன பண்றாரு, எம்எஸ்எம்மாவுக்கு சொல்லி கொடுத்து முதல்ல 12 ராகங்களை ஒரு சக்கரமா பாட வச்சார், அப்புறம் மறுபடியும் ஒரு 12 ராகங்களை ஒரு சக்கரமா பாட வச்சார். இப்படி 72 ராகங்களையும் பர்ஃபெக்ஷன் குறையாம பாடி 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 சில வருஷங்கள் பழகி பர்ஃபெக்டா வரையிட்டு, இப்பெல்லாம் ரெக்கார்டிங்ல யாராவது ஒரு இடத்துல விட்டுட்டா அந்த இடத்த மட்டும் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வேற வைக்கலாம். அந்த காலத்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் ரெக்கார்டிங்ல எல்லாம் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஏன், ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் முழுக்க பாடணும், ஒரு தப்பு வந்தா மறுபடியும் முழுக்க பாடணும். அந்த மாதிரி காலகட்டத்துல
72 மேளகர்த்தா ராகங்களையும் ஒரே கேக்கல பாடி முடித்தார் என்று சொல்றாரு. இப்ப செம்மகுடி மாமா போய் உங்களுக்கு தான் விட்ட என்ன கேட்டா, இதை நீங்கள் ஏன் பாடவில்லை, எம்எஸ்ஏ பாட வச்சீங்க நீங்கள் ஏன் பாடவில்லை என்று கேட்டார். கேட்டது யாரு, கௌரி ராம நாராயணன் தான் சொல்ற. ஏன் பாடவில்லை என்று கேட்ட போது செம்மகுடி மாமாவிடமே கேட்ட உடனே அவர் சொன்ன பதில், கரணம் தப்பினால் மரணம். ஒரு ராகத்துல இன்னொரு ராகம் டிரான்ஸ்பர் ஆகும் போது கரணம் தப்பினால் மரணம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க, அவர் சில ராகங்களை ஊசியால் குத்துவது போலவும், சில ராகம் எப்படின்னா சில ராகங்களை ஊசியால் குத்துவது போலவும், சில ராகங்களை பட்டு துணியால் மெல்ல முகம் துடைப்பது போலவும் பாட வேண்டும். சில ராகங்களை ஊசியால் குத்துவது போலவும், சில ராகங்களை பட்டு துணியால் முகம் துடைப்பது போலவும் பாட வேண்டும். இது எம்எஸ்ஆர் மட்டும்தான். அவளுக்கு இருக்கிற குரல் வளம் எனக்கு கிடையாது. அவளுக்கு இருக்கிற குரல் வளம் எனக்கு கிடையாது. இப்ப செம்மகுடி மாமாவுடைய பெருமையை நம்ம பார்க்கிறோம். ஆனா சாதிக்க முடியாத அந்த 72 மேளகர்த்தா ராகங்களையும் பாடி காட்டிய ஒரு இசை பேரரசி என்கிற அவருடைய வெற்றியையும் பார்க்கிறோம். இந்த ரெக்கார்டை வெளியிடுறதுக்கு முன்னாடி மகாசாமி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக போறாங்க. அவருடைய திருவடியில வச்சு சொல்லணும், மகாசாமிகள் ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு ரெக்கார்டுக்காக சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் உன் பேர் நிற்கும். இந்த ஒரே ரெக்கார்டுக்காக சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் உன் பேர் நிற்கும், கவலைப்படாது. இந்த மாதிரி சாதிக்க முடியாத சாதனைகளை எல்லாம் சாதித்து காட்டுகிற ஆற்றல், பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாத ஒரு பண்பு, முழுமையான எளிமை வாழ்வு. அதாவது எல்லாம் போய் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற போது அந்த எளிமையான ஒரு குடும்ப பெண்மணியாக வாழ்கிற ஒரு பக்குவம். நீங்க எம்எஸ்ஓட உண்மையான லட்சியம் என்ன, மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி என்று தொடங்கிய வாழ்க்கையில் அவருடைய ஆழ் மனதில் இருந்த ஒரே ஒரு ஆசை என்ன, பெரிய சங்கீத புலமேல வரணும், மேல வரணும், புகழடையணும், பணம் பண்ணணும், இல்லை, தான் இந்த உலகில் மதிக்கத்தக்க ஒரு குடும்பத்தின் தாயா இருக்க வேண்டும் என்ற ஆழ் மனதில் இருந்த ஒரு எண்ணம், அதுதான் இளம் பருவத்தில் அவள் கண்ணில் இருந்த சோகம். இதை மாற்றி மிக உன்னதமான ஒரு இடத்தை வாழ்வில் அடைந்து ஒரு மதிக்கத்தக்க துதிக்கத்தக்க பெண்மணியாக உயர வேண்டும் என்கிற பயணத்தை வெற்றிகரமாக முடிந்தவர் எம்எஸ்ஆர். மீண்டும் ஒரு ஆண்டாளர், மீண்டும் ஒரு ஆண்டாளர், மீண்டும் ஒரு மீராவாய் வாழ்ந்து முடித்த சகாப்தம் எம்எஸ்ஆர். அது முழுக்க பக்தி தூய்மை அதோடு கூடிய வாழ்வாக வாழ்ந்து முடித்த சகாப்தம் எம்எஸ்ஆருடைய சகாப்தம். அதை பத்தி பேசினா மணிக்கணக்கா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசிட்டே போலாம். ஆனா எம்எஸ்க்கு விருது கொடுக்கிற ஒரு விழா, அந்த விருது கொடுக்கிற விழாவுக்கு கலாம் வர்ற ஜனாதிபதி, கலாம் வந்துட்டு ஆனா அம்மா வர முடியல, அவங்க உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாது. இந்த விழால முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அம்மா வந்து நேர்ல வாங்கிக்கல அந்த விருதை, கலாம் கார்ல ஏறி உட்காந்து சொல்ற, எம்எஸ் அம்மா வீட்டுக்கு வண்டி விடு, ஜனாதிபதி அப்படி போக முடியாது, புரோட்டோகால் இருக்கு, வழியெல்லாம் போலீஸ்காரன் நிக்க வைக்கணும். அவன் பாவம் காஞ்ச பண்ணு டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு காலத்துல ஓடணும், எவ்வளவு தலையெழுத்து போறதா இருந்தா ரூட்ல ரைட்டு. ஆனா கலாம் சொல்ற செக்யூரிட்டியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அம்மா வந்து இதை வாங்கிக்கலப்பா, நான் என் கையால அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும் இது, அதனால வீட்டுக்கு வண்டி விடு. நீங்க இந்த மாதிரி ஒரு மனுஷனை பாக்கிட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வரலையே கோவப்படாம அந்த இசை அரிசி இருக்கிற கோயில் அந்த மாதிரி ஒரு மனிதனில் மா மனிதன் காரணம் சார். எம்எஸ் அம்மாவுடைய உயரம் ஒரு பெரிய உயரம், ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு ஒரே சமயத்துல பாரத் இருக்கா, பக்கத்து பக்கத்து சேரு. அப்பதான் கலாம் கேட்கிறாரு, அம்மாவை பார்த்து நான் உங்களுடைய ரசிகன் அம்மா, நான் நிறைய பாட்டு கேட்பேன், உங்களுக்கு வீணு வாசிக்க வருவாமே அப்படின்னு அம்மா கேட்டாங்களா. அம்மா ஏதோ வாசிப்பேன், என்னுடைய விருப்பத்துக்காக வாசிப்பேன் அப்படின்ட்டு கலாம் கேட்டுருக்காரு, உங்களுக்கு பிடிச்ச ராகம் என்னம்மா, கீர்த்தனை என்னம்மா அப்படின்னு. நிறைய இருக்கு, நான் என்னத்தையும் சொல்றது, ஆ எனக்கு வந்து இந்த ஸ்ரீராகத்துல எத்தனை மகானுபாவம் ரொம்ப பிடிக்கும். கலாம் சொன்னார், எனக்கு தூக்கி வாரி போட்டது எனக்கும் அதுதான் மிக பிடித்த ராகம். நான் ஒரே அலைவரிசையில் இருக்கிறோம், பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறேன், என் வாழ்க்கையில பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் அப்படின்ற. இப்படி எம்எஸ்ஓடு தொடர்புடைய கலாம் பண்பாடு, எளிமை, நேர்மை இவற்றின் அடையாளமாக வாழ்ந்த ஒரு நம்முடைய இந்த அரசியல் வரலாற்றுல ஒரு ஒரு பெரிய அத்தியாயம். நான் 2-3 சம்பவம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எம்எஸ் அம்மாவுடைய உயரம் வேற, நான் யாரு சாதாரணமாக நான், திருப்பூர் கம்பன் விழா தொடங்கி நிற்க வர்றார், மேடையில் உட்கார்ந்துருக்கிறார், நான் அப்படி எதிரில் இருக்கிறேன்,
ஆறுலேருந்து ஏழு அவருடைய பேச்சு தொடங்கி வைக்கிறார். முடிச்சுட்டு புறப்படுறாரு. ஏன்னா எட்டரைக்கு ஃப்ளைட்டில் அவர் புறப்படுறாருன்னு கணக்கு. அதனால அவர் ஆறுலேருந்து ஏழு பேசிட்டு போக போறாரு. ஏழுலேருந்து நான் ஆரம்பிக்கணும், எதில் உட்காந்துருக்கேன். இந்த அழைப்பதில் எப்படின்னு பார்த்துட்டு சுயசு எங்கே இருக்காரு, இதோ அங்கே இருக்காரு காமிச்சார். ராமராஜ் காட்டன் நாராஜ் தான் காமிச்சார், அதை உட்காந்துருக்காரு. அவருடைய சீட்லேருந்து எந்திரிச்சு கொடுத்தார் சார். அவர் உயரம் இல்லை, அவர் பெருமை இல்லை, உட்காந்துருக்கலேருந்து அவர் கும்பிடுறதுக்கு உரிய அதிகாரம் உடையவர் தானே. அவர் சீட்லேருந்து எந்திரிச்சு கும்பிட்டார். நான் கீழே இருந்துக்காக எந்திரிச்சு கும்பிட்டேன். நாராஜன் சொல்றாரு, அவர் மேடைக்கு வர சொன்னார். அவர் சொன்னார் அடுத்த நிகழ்ச்சி தான் அவர் பங்காளர் வந்தோடனே. செக்ரட்டரி பொன்ராஜன் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு, நல்லா பேசுவீங்கன்னு. நான் வந்து இப்போ அவசரமாக போகணும், ஒரு பத்து நிமிஷம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் போனேன். நடுவில் போனால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா? நடுவில் போனால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா? நான் ஒரு சொன்னேன், நான் ஆரம்பிச்சிடலாம் அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சரிச்சார் சார், என்னுடைய பேச்சு ஒன்றே கால் மணி நேரம் முழுக்க இருந்துட்டு உட்கார்ந்து வாழ்த்தி பேசிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் சார், கம்பராமாயணத்தில் டவுட் வந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இப்படி ஒரு பெரிய மா மனிதன் இந்த நாட்டோட ஜனாதிபதியாக இருந்து அந்த காலகட்டத்தில் நாமளும் இருந்தோம்னா இதை விட சந்தோஷமான விஷயம். ஒரு ஜனாதிபதியை நான் முதன்முறையாக பார்க்கிறேன். எனக்கு வரும் ஆசைக்கு அந்த நாற்காலியை நான் போய் உட்காரலாமா என்று யோசிக்கிறேன். நடுவில் அடிச்சார் சோ, அந்த நேரத்தில் ஒரு கமெண்ட் அடிச்சார், நீங்க தான் பெரிய மனுஷன், தங்கிட்ட மற்றவங்களை கூட்டு அனுப்பணும், அந்த மாதிரியான விஷயங்கள். பணிவு பணிவு பணிவு, இவ்வளவு ஆச்சரியமான ஒரு செல்வர்க்கு நன்றாம் பணிதல் சொன்னா பாருங்க, அதுக்கு முழு அடையாளமாக வாழ்ந்தவர் கலாம். அதே நேரத்தில் நீண்ட தூய்மை, பொது வாழ்வின் நேர்மை. ஜனாதிபதியாக போகிறாரு, ராஷ்டிரபதி பவனில் உள்ளே நுழையிறாரு. அவருடைய ஷூவை கழட்டி பாலிஷ் போடுறதுக்காக அந்த ஷூவை வாங்குறதுக்கு ஒருத்தர் நெடுன்னு வந்து அந்த ஷூவை அப்படி வாங்க வந்தாங்க. எதுக்கு என் ஷூவை நீ கழிப்பு? இல்லை, இது சம்பிரதாயம் ராஷ்டிரபதி பவனில், இதுக்காக அந்த சம்பளம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. நான் தான் அவங்க செருப்பை கழட்டணும், நான் தான் அதுக்கு பாலிஷ் போட்டு வைக்கணும், காலங்கால மாட்டி போடணும். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். அவன் பயங்கர கடல் குடிச்சாள். உங்களுக்கு இப்போ தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சி வந்திருக்கு, வந்த உடனே என் வேலையை காலி பண்ணுறீங்களா? அப்பாயின்மெண்ட் நீங்கள் என் வேலையை காலி பண்ணுறீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டார். அவர் சிரிச்சுட்டு, சரி யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட், தோட்டத்தில் போய் தோட்டத்தில் தண்ணி கொடுத்து செருப்பெல்லாம் நாங்கள் ஆயிட்டுங்க, என் சூவை எனக்கு கேட்டு தெரியும், எனக்கு போட்டு தெரியும், இப்போ அப்படின்ட்டார். டெய்லி வாக்கிங் போகும்போது அவரை பார்ப்பார், சிரிப்பார். எல்லாம் அஞ்சு வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆகி புறப்படுறாங்க. அவரை புறப்பட போனவர் காலில் அவனை கூப்பிடு, ஜாயின் பண்ண அன்றைக்கு நடந்த சம்பவம் கூப்பிடுவார். வந்தவர்கள் தோட தண்ணி ஊற்றுறதுல இருக்கிறேன், பூவாடி வச்சிருக்கல வச்சுருக்கேன், இவர் சூட்கேஸை காரில் வைக்க போகிறாங்க, அந்த சூட்கேஸை தண்ணி ஊற்றுறது. சாஹேப் அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் இருக்கும், நீங்கள் போய் பெட்டி மேலே போய் தண்ணி ஊற்றி சொல்கிறீங்க. இல்லை இல்லை, ராஷ்டிரபதி பவனுடைய ஒரு தூசி கூட என்னோட வரக்கூடாது. சொல்லிட்டு அவர் பார்த்து சொன்னார், நீ சொன்னது கரெக்டாக போச்சு, என்ன நீ இன்னும் சர்வீஸில் இருக்கிற, என்ன தான் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, அபூர்வமாக பிறக்கிறார் அவருக்கு சேர்ந்த மரணத்தின் போது சேர்ந்த கூட்டம் பட்ட கூட்டம் அல்ல ஆனால் இந்த மனிதன் இந்த மண்ணில் வாழ்ந்து எத்தனை விதமான ஒரு புதிய பரிணாமத்தை உண்டு பண்ணார் சார். இந்த தேசத்துக்கு ஒரு புதிய அடையாளத்தை எல்லாம் ஏற்படுத்தும். இளைஞர்களை மாற்றி பள்ளி பிள்ளைகளோடு பேசி கலகலை பார்த்து சிந்திக்க வச்சு அவங்க வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைத்து எவ்வளோ அற்புதங்கள் சார். ரொம்ப லைட்ரவையிலும் இருப்பார், ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார் சார். பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு, பேசுகிறாரு, திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார், ஐஸ்வர்ய ராயை உலக அழகியாக ஆக்கியதற்கு என்ன காரணம்? ஐஸ்வர்ய ராயை இவருக்கு தெரியுங்கிறதே பெரிய விஷயம். எதிரிலேயே உண்டா கூட அவர் முடி மனசாலும் வச்சுருக்கோம். ஒரு ஐஸ்வர்யாயை தெரிஞ்சு வச்சுருந்ததே பெரிய விஷயம் இல்லையா? அவளை உலக அழகி ஆக்கியதற்கு என்ன காரணம்? அந்த ஸ்கூல் கேர்ளில் ஒரு கேர்ள் எழுதி சொல்லிச்சு, அவங்க வந்ததில் அவங்க தான் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு.
இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன் ஒன்று கேட்டாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணதுனால அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நெக்ஸ்ட் மூணாவது ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வழியின்றி வல்லரசாக உயர்ந்து நிற்க முடியும் என்பதற்கான அண்மை காலத்தை விதைத்த பெருமை டாக்டர் கலாம் அவர்களுக்கு. பீகார், பீகார் சட்டசபையை இல்லாமாக்குற ஆர்டர்ல கையெழுத்து போடணும். வெளிநாட்டில் டூர்ல இருக்காரு, அப்படி வெளிநாட்டில் டூர்ல இருக்கும்போது இங்கே எது போகுது அதுக்கு அந்த அந்த சட்டசபையை க்ளோஸ் பண்ணுற ஆர்டர்ல கையெழுத்து போடுங்க. அவருக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அது எலெக்டட் சட்டசபை இன்னும் முறையாக ஃபார்ம் பண்ணப்பட்டு இதுக்கே போகலை. ஆனால் அதுக்குள்ள கலைக்க சொல்லி பீகார் கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, டெல்லி மினிஸ்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு கையெழுத்து போடணும். அவர் இவரோட பேசுகிறார், யார் மன்மோகன் சிங் கூட பேசுற, அதெல்லாம் அவரே எழுதியிருக்கார் வாழ்க்கை வரல. மன்மோகன் சிங் கூட ஃபோனில் பேசுகிறார், நான் வேணால் என் டூரை கேன்சல் பண்ணிட்டு வரேன் நீ பேசி முடிவு பண்ணலாம். மன்மோகன் சிங் சாருடைய பதில், பேசுவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை, மன்மோகன் சிங் அவர்களுக்கும் வேறு ஒரு முகம் உண்டு, மன்மோகன் சிங் அவர்களுக்கும் வேறு ஒரு முகம் உண்டு, கூர்ந்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், இங்கே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, இது மினிஸ்ட்ரி டெசிஷன் கைப்பற்றிருக்கிறார் அப்படின்னு. நான் என் ஆலோசகர்களை கேட்டேன், சட்ட நிபுணர்களை கேட்டேன், ஜனாதிபதிக்கு இதுதான் அதிகாரம், அமைச்சரவையினுடைய கோட்பாட்டில் கையெழுத்திடுவதை தவிர உங்களுக்கு வேறு அதிகாரம் இல்லை என்றார்கள். நான் கையெழுத்திட்டு அனுப்பிவிட்டேன். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை விசாரித்த போது என்னை குறை சொல்லவில்லை, அவர் எழுதுறார் அவரை குறை சொல்லலை, ஆனால் பீகார் கவர்னர் அவர் குறிப்பிட்டிருந்தார், ஜனாதிபதிக்கு இந்த தகவலை சிபாரிசு செய்கிற போது பீகார் கவர்னர் போதுமான அளவு தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தாமல் ஜனாதிபதிக்கு சிபாரிசு செய்ததால் இந்த பிழை நேர்ந்திருக்கிறது, இது தவறு, சுப்ரீம் கோர்ட்ல கண்டம் பண்றாங்க. அவரால் அந்த சீட்ல இருக்க முடியுது, அவரால் அந்த சீட், அவர் என்ன சொல்றாரு, இப்ப நான் தானே அந்த ப்ரொக்ளமேஷன்ல கையெழுத்து போட்டிருக்கிறேன், அப்ப சுப்ரீம் கோர்ட் என்னதான நேரா சொல்லுது, அதுபோல பீகார் கவர்னர் சொல்றதுங்கிற சும்மா ஒரு சம்பிரதாயம் இருந்தாலே நான் ஃபைனல் ஆர்டர் போட்டுக்கிறேன், நேராக இதை சொல்லல, ஜனாதிபதிங்கிற மரியாதைக்கு சொல்லலை, இதுக்கப்புறம் அந்த பவர் நான் நீடிக்க விரும்பவில்லை, என் பாக்கெட்டில் ராஜினாமா கடிதத்தை தயாரித்து விட்டேன். மன்மோகன் சிங் அவர்களுக்கு தகவல் அனுப்பினேன், அவர் வந்தவுடன் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கையில் கொடுத்தேன். அவர் ஒரு கேள்வி கேட்டார், நாங்கள் நன்றாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, ஏதேனும் இந்த நாட்டில் பிரச்சனை வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, எங்களை சங்கடப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேள்வி கேட்டார். என்னிடத்தில் பதில் இல்லை, ஆனால் என் மனசாட்சி என்னை தூக்கப்படவில்லை, நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தேன், தேவையற்ற சங்கடங்களை எங்களுக்கு உண்டாக்காதீர்கள் என்று சொல்லியபடி மன்மோகன் சிங் எழுந்து போய்விட்டார். நான் இரவெல்லாம் யோசித்தேன், என் மனசாட்சியோடு பேசினேன், நண்பர்களோடு பேசினேன், எனக்கு வேண்டிய சட்ட நிபுணர்களோடு பேசினேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சட்டப்படி செய்திருப்பது அமைச்சரவையின் ஆலோசனையில் கையெழுத்திடுவதை தவிர ஜனாதிபதிக்கு வேறு அதிகாரம் இல்லை, இங்கு நீங்கள் குட்டப்படவில்லை, மத்திய மந்திரி சபையிலாகவும் குட்டப்பட்டது, சுப்ரீம் கோர்ட்டில் குட்டப்பட்டது நீங்கள் அல்ல, மத்திய மந்திரி சபை குட்டப்பட்டது, இது குறித்து நீங்கள் பர்சனலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை என்று ஆலோசித்தார்கள். நான் இந்த தேசத்திற்கு என்னால் சிக்கல் வரக்கூடாதே என்பதற்காக நீடித்தேன், என்னால் சிக்கல் வரக்கூடாதே என்பதற்காக நான் நீடித்தேன். பாருங்க தன்னுடைய டைலமா சிக்கல் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்கார், தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் பதிவு பண்றார். அவருடைய வாழ்விலேயே பெரிய சாதனையான நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு கடிதம் வந்தது, ஒரு குழந்தை போலியோ அட்டாக் ஆகியிருந்தது, நடக்க முடியலேன்னு ஒரு கடிதம் வந்தது, நான் உடனே என்னுடைய நண்பர்களோடு ஆலோசனை பண்ணேன், விண்வெளிக்கு அனுப்புகிற ஓடத்தில் வெயிட் இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ராங்காக தயாரிப்போம், அது வந்து செறிவூட்டப்பட்ட புழைமைன்னு பேர், ஃபைபர் என்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்கர், அதை பயன்படுத்தினா வெயிட்டே இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணலாம் அப்படின்னாங்க. நாங்கள் உடனே ஒரு கால் வடிவமைச்சு அது ஹைதராபாத் நிசாம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அந்த குழந்தை அங்கே வர சொல்லி அந்த குழந்தைக்கு அதை பொருத்தி அந்த குழந்தை நார்மல் சைல்டு மாதிரி ஓட ஆரம்பிச்சது பார்த்தியா, அதுதான் என் வாழ்நாளிலேயே சிறந்த. ஏன் சொல்றாருன்னா 4 கிலோ வெயிட் உடைய கால் அதுக்கு போட்டிருந்தாங்க முதல்ல மரத்தில், இப்போ வெறும் 400 கிராமில் இந்த கால் போட்டிருக்கிறதுனால நார்மல் கால் மாதிரி அந்த குழந்தை ஓடிடுச்சு. நான் கருதுவது என் வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த தருணம் என்பது அந்த குழந்தை ஓடிய தருணம் தான் என் வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த தருணம். வாராது புகழ் பெருந்தலைவர் காமராஜர், அம்மா எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள், டாக்டர் கலாம் அவர்கள், இன்னும் இந்த கூட்டத்திலும் எத்தனை எம்எஸ் இருக்கிறார்களோ, எத்தனை கலாம் இருக்கிறார்களோ,
எத்தனை காமராஜர் இருக்கிறார்களோ வரட்டும் வரட்டும், சந்தோஷப்படுவோம். நன்றி.